யா ஹாய் வேண்ட் குட் மார்னிங் அண்ட் குட் ஈவினிங் இன்னைக்கு இன்னொரு வீக்லி மீட்டப்ல உங்களை வந்து சந்திக்கிறோம் ஸோ இந்த வீக்லி மீட்டப்பில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக் பத்தான் பாக்க போறோம் ஸோ பெருசு வித்தியாசம் கிடையாது யூஸ்வலாக நம்ம வந்து ஐடி ரிலேட்டடில் ஐடியில் எப்படி ஒர்க் பண்றோம் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருப்போம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீ ஹாவ் அ டொமைன் எக்ஸ்பர்ட் அதாவது பேங்கிங்ல ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஒன் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு என் டு ஒன் பேங்கிங் தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பர்ட் நமக்கு வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுக்காக வந்திருக்காங்க ஸோ அவங்களோட கரியர் ஜேர்னி பார்த்தோன்னா இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் ஏன்னா தேர்ட்டி ஒன் இயர்ஸ் பேங்கிங்கில் ஒர்க் பண்ணிட்டு லாஸ்ட் எயிட்டி இயர்ஸ் இயர்ஸ் ஒர்க்கிங்ஸை ஐட்டியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ லைக் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஜேர்னியை பற்றியும் நம்ம தெரிஞ்சிக்கலாம் மோரோவர் ஹீஸ் இன்னோ நம்மளோட இதை பார்த்துட்டு ஹீ வாண்டட் டு ஷேர் த நாலேஜ் இந்த பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ணணும்னு அவங்களே ரீச் அவுட் பண்ணாங்க

ஒரு ஃபங்க்ஷனல் நாலேஜ் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ அதை பற்றி தான் நம்ம எப்படி இருக்குது அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஃபஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸ் வில் ஹேவ் த வாக் த்ரூ அதுக்கப்புறம் இல்லப்ப கியூஎன்ஏ அந்த கியூஎன்ஏல அவங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அவங்களோட சுவிச் ஆனது எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம வந்து கியூஎன்ஏல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ தேங்க்ஸ் லார்ட் அனுமன்ஜி ப்ளீஸ் ஓகே தேங்க்யூ ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு வழங்கி எனக்கு ஆக்சுவலாக நான் ஆம் ஆல்சோ ஃப்ரம் வில்லேஜ் பேக்ரவுண்ட் கிராமத்துலேருந்து தான் வந்தேன் வந்து சென்னையில் ஒரு பேங்க்கில் வேலை கிடச்சி அதுக்கு பிறகு நிறையா லேர்ன் பண்ணி தென் அதுக்கு பிறகு தான் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பேங்க்கில் வந்து ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய கிடச்சதுனால எனக்கு கொஞ்சம் அதிகப்படியான எக்ஸ்போஷர் பேங்கிங்கில் கிடச்சிது அந்த நாலேஜை பே வச்சு தான் நான் வந்து ஃபர்தராக ஒரு எயிட்டி இயர்ஸ் வந்து ஐடியில் ஒர்க் பண்ண முடிஞ்சது ஆஃப்டர் மை பேங்கிங் கேரியர் ஸோ இந்த ஐடியில் முடித்த பிறகு எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு முருகபாண்டியன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட ஜஸ்ட் இந்த மாதிரி கிளாஸுக்கு போயிட்ருக்கிறேன் நான் வேறு இப்போது அடிஷ்னலாக சில கெஸ்ட் லெக்சர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் அண்ணா நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் இது ஷேர் பண்ண முடிஞ்சதுன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ அதுக்கு பிறகு தான் உங்களை காண்டாக்ட் பண்ணோம் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கினத்துக்கு எனக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ ஸோ நான் இப்போ வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் இதை பேங்கிங்கெலாம் ஒன்றும் இல்லை பேங்கிங்கிறது என்ன பேங்க்கில் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க அந்த ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு டெக்னாலஜி நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ஒரு நாலு ஆஸ்பெக்ட் தானே நான் ரொம்ப விரிவாலாம் சொல்ல முடியாது ஏன்னால் இப்போ இதில் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு இருப்பாங்க ஸோ யூரோப்பியன் பேங்கிங் சிஸ்டம் வேறு மாதிரி இருக்கும் யூஎஸ் பேங்கிங் சிஸ்டம் வேறு மாதிரி இருக்கும் நார்த் ஈஸ்ட் சவுத் ஏஷியன் பேங்கிங் சிஸ்டம் வேறு மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வந்து இந்தியன் கான்டெக்ஸ்டில் வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன் இன்ட்ரட்ஷன் கொடுத்துட்டு பேங்கிங்கில் என்ன ஆக்டிவிட்டி அது மட்டும் தான் நான் ஒன்றும் பெருசாக சொல்லப்படுறதில்லை ரிலேட்டட் டு டேட்டா என்ன பண்ண போகிறோம் இதை மட்டும் நான் சொல்கிறேன் அதுக்கு பிறகு வந்து வேறு வேறு அடுத்த செஷன்ஸில் தேவைப்பட்டதுன்னா கோ த்ரூ இன் டீட்டெயில்ஸ்

யாரெல்லாம் பேங்க்கில் கஸ்டமராக வர முடியும் தென் அக்கௌண்ட்ஸை வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸை வந்து எப்படியெல்லாம் நம்ம ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் வரக்கூடிய ரிசீப்ட் அண்டு பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தட் மீன்ஸ் இதுதான் வந்து பேங்கிங் டோட்டலாக ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம சில எக்ஸ்போஷர் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம் இதில் வந்து பேஸ்ட் ஆன் த ரெக்யர்மெண்ட் வி வில் டிஸ்கஸ் ஒன் பை ஒன் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் செக்டர் இன்றைக்கி வந்து ஐடி செக்டரில் வந்து மேஜராக உங்களுக்கு ஒர்க் இருக்கிறது வந்து ஃபினான்ஷியல் செக்டர் தான் எனக்கு எனக்கு தெரிஞ்ச அளவில் இந்த ஃபினான்ஷியல் செக்டர்லேயும் வந்து பேங்கிங் வந்து பிளேஸ் ப்ரைவேடல் ரோல் அதுக்கு பிறகு வந்து நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சச்சஸ் சம் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் அண்ட் அதர் திங்ஸ் அப் அதுக்கு பிறகு வந்து என்பிஎஃப்சிஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இந்த நாளும் வந்து இன்னைக்கு வந்து மேஜர் ரோல் ஐடியில் பிளே பண்ணுதுங்கிறது என்னோட கண்டிப்பு இதில் வந்து ஒருத்தர் எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து லைஃப் லாங் அவங்களுடைய கேரியர் க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்கிறது என்னோடய ஒப்பீனியன் ஸோ அதனால தான் அந்த சப்ஜெக்டை வந்து ஜஸ்ட்டு நம்ம என்னோடய எக்ஸ்போஷர் வந்து பேங்கிங்கில் இருக்கிறதுனால இந்த பேங்கிங் எக்ஸ்போஷரை அவங்களுக்கு ஷேர் பண்ணணுங்கிற மாதிரி என்னோடய ஒரு ஆசையை நிறைவேற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க மிக்க நன்றி ஓகே பேங்க்குங்கிறது வந்து பேஸ்டாக தான் இப்போ இந்தியாவை பொறுத்த அளவுக்கு என்னென்னாக்கா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டுன்னு ஒரு ஆக்ட் இருக்குது அந்த ஆக்ட்டில் செக்ஷன் ஃபைவ் பி அப்படிங்கிற ஒரு ரூல் படி தான் வந்து பேங்கிங் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு ஒரு பேங்க் ஆரம்பிக்கணுன்னா செக்ஷன் ஃபைவ் பி படி ஒரு பே இதில் வந்து ஆர்பிஐயில் லைசன்ஸ் வாங்கும் பேங்கிங் என்ன டிஃபைன் பண்ணுறாங்கன்னா டெபாசிட்டை அக்செப்ட் பண்ணிக்கணும் அதை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி லோனாவோ அல்லது அதர்வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி டெபாச கொடு டிப்ளாய் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை இவங்க வந்து பேங்க்கில் ப்ராஃபிட்டில் காமிக்கணும் இப்போ நம்ம வாங்கக்கூடிய டெபாசிட்டை நம்ம எப்படி க கஸ்டமருக்கு தேவைப்படுற போது கொடுக்க முடியும் பை வே ஆஃப் செக்கு வித்ராயல் ஆர் டிராஃப்ட்டு ஆர் அதர்வைஸ் இப்போலாம் வந்து நிறைய மணி டிரான்ஸ்ஃபர் மெத்தட் வந்துருச்சு அந்த மாதிரியான ட்ரான்ஸ்ஃபர் மெத் மோடில் நம்ம வந்து ரீபேமெண்ட்டு கொடுத்துட்ருக்குறோம் தட் மீன்ஸ் அக்செப்டிங் த டெப்பாசிட்டை நம்ம பை வேஃப் அதர் வித்ராயல் மோடில் நம்ம ரீபேமெண்ட்டு கொடுக்குறோம் ஸோ இந்த டெப்பாசிட் வித் வாங்குறதும் டெப்பாசிட்டை வந்து அவங்க கஸ்டமர் கேட்குற போது கொடுக்குறதும் ஒரு பேங்கிங் ஆஸ்பெக்ட் அந்த வாங்கக்கூடிய டெபாசிட்டை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி அதுலேருந்து நிறைய ஈல்டு எடுத்து அந்த ஈல்டை வந்து ப்ராஃபிட்டாக காமிக்கிறது வந்து பேங்கிங் மேனேஜ்மெண்ட் ஸோ இப்போ இந்த ஒரு பேங்கிங் ஆரம்பித்தோன்னா பேங்க்கு ஒரு யூனிட் மட்டுமே இருக்க முடியாது ஸோ இட் ஷுட் பி யூ கிவன் அதாவது இது இந்த பேங்க் வந்து நிறைய கிளைகள் இருந்தால் தான் வந்து நிறைய டெபாசிட் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி கிளைகள் நிறையா வரணுன்னாக்கா செக்ஷன் ஃபைவ் சிசி படி ஒரு பிரான்ஞ்சுக்கு ஒரு இடத்துல ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணணும் எந்த இடத்துல ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறோம் எந்த அவங்களுடைய என்னென்ன கேட்டகரிஸ் பண்ணி கதாவது தட் மீன்ஸ் அந்த ஏரியா கேட்டகிரி கஸ்டமர் கேட்டகரி இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரியை நம்ம வந்து டிஃபைன் பண்ணி ஆர்பிஐ லைஸ் லைசன்ஸ் வாங்கிட்டு அதுக்கு வந்து பிரான்ச் ஓப்பனிங் பண்ணுறோம் அந்த பிரான்ச்சுக்கு தான் வந்து பிரான்ச் லைசன்சிங்கிற ஒரு பாலிசி இருக்குது அந்த பேஸ்ட் ஆன் அந்த பிரான்ச்சி லைசன்சிங் பாலிசி படி அந்த மேனேஜ்மெண்ட் இந்த ஆர்பிஐ அப்ரோச் பண்ணி லைசன்ஸை வாங்கி பிரான்ச்சு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுவாங்க அந்த ஓப்பன் பண்ணக்கூடிய பிரான்ச்சோட அக்கௌண்டிங் எல்லாமே வந்து கன்சாலிடேட்டடாக ஒரு யூனிட்டாக தான் வரணும் முன்னாடி வந்து ஒவ்வொரு பிரான்ச்சிக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸை அரைவ் பண்ணி பிரான்ச்சை கொ கன்சாலிடேட் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க இப்போவும் கோர் பேங்கிங்கில் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் அரைவ் பண்ண முடியும் பட் இருந்தாலும் கோர் பேங்கிங் சிஸ்டத்தில் ஒரே பேங்க்குங்கிறது ஒரு யூனிட்டுங்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தில் இப்போ நம்ம வந்து இப்போ மாடர்ன் பேங்கிங்கில் கொண்டு வந்துவிட்டோம் பேங்க் லைசன்ஸ் வந்து செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ பிஆர் ஆக்ட் படி லைசன்ஸை வாங்கிட்டு தான் நம்ம வரணும் செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ படி ஒரு லைசன்ஸ் வாங்காமல் ஒரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு பிரான்ச் ஓப்பன் பண் அதாவது ஒரு பிரான்ச்சில் உள்ளார நம்ம நுழைஞ்சோம்னாலே பிரான்ச்சில் வந்து ஆர்பிஐ லைசன்ஸை வந்து அந்த பிரான்ச்சில் டிஸ்பிளே பண்ணியிருக்கணும் நோட்டீஸ் போர்டில் ஆர்பிஐ லைசன்ஸை டிஸ்பிளே பண்ணியிருக்கணும் அதை வந்து நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அங்கே வந்து போய் பா போகும்போது அந்த பார்க்க வேண்டியது நம்மளுடைய கஸ்டமரோட கடமை அந்த மாதிரி இல்லாததுனால தான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரா பேங்க் பிரான்ச் மாதிரியே ஒருத்தன் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் சில சீட்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க ஸோ பேங்க்கோட லைசன்ஸ் பிரான்ச் லைசன்ஸ் ஆர்பிஐ வழங்க வழங்கின லைசன்ஸை ஒரு ஃப்ரேம் பண்ணி நோட்டீஸ் போர்ட்லேயோ அல்லது பிரான்ச்சு பிரிமிசஸ்லையோ மாட்டி வச்சிருக்க வேண்டியது பிரான்ச்சோட கடமை பேங்கோட மானிட்டரிங்கில் அது கரெக்டாக வரணும் இப்போது பேங்கை பொறுத்த அளவுக்கு என்னென்ன ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் வந்து நமக்கு அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஏன் இவ்வளவும் சொல்கிறேன்னாக்கா இவ்வளவு ஆக்ட் அண்ட் ரூல்ஸும் நம்ம வந்து ஆர்பிஐக்கு வந்து சப் சப்மிட் பண்ணக்கூடிய ரெகுலேட்டரி ரிப்போர்ட்ஸ் அண்டு கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட்டில் இந்த ஆக்ட் எல்லாமே நமக்கு வந்து யூஸ் ஆகும் அதனால் பேங்கில் வேலை செய்கிறவங்க இந்த ஆக்டை தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி ஐடியில் வேலை செய்யும் போது ஐடியில் வந்து நம்ம சில ரிப்போர்ட்ஸ் டெவலப் பண்ணுறோம் அல்லது சில கோடிங் எழுதுகிறோம் கோடிங் எழுதும் போதெல்லாம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுனாக்கா இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் த ஐடி பீப்புள் டு என்ஹான்ஸ் தயர் பெர்ஃபார்மன்ஸ் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்டு ரெண்டாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் இது நான் பேஸ்ட் ஆன் பேஸ்டான்த இந்தியன் கான்டெக்டில் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் மூணாவது கம்பெனிஸ் ஆக்ட்டு நாலாவது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட்டு உங்களுக்கு பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்டுங்கிறது பேங்கை எப்படியெல்லாம் வந்து ரெகுலேட் இருக்கணுங்கிற கான்செப்ட் இதெல்லாம் வரும் ஆர்பிஐ ஆக்டுங்கிறது பேங்கை எப்படி மானிட்டர் பண்ணுற தட் மீன்ஸ் ரெண்டு இது க கேட்டகரி இருக்குது ரெகுலேடரிக்கு ரெகுலேட்டரி ஆஸ்பெக்டில் வந்து ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணும் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்டுங்கிறது வந்து பேங்கோட டோட்டல் ஆக்டிவிட்டீஸை ஃபுல்லாகவே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும் இது எல்லாமே ஆர்பிஐ பார்லிமெண்ட்டில் எனாக்ட் பண்ண ரூல்ஸ் எனாக்ட் பண்ண ஆக்ட் மூணாவது கம்பெனிஸ் ஆக்ட் ஒவ்வொரு பேங்க்குங்கிறது ஒரு கம்பெனி ஸோ அந்த கம்பெனியில் வந்து யார் கஸ்டமராக இருக்கணும் என்ன டீட்டெயில் எல்லாமே வந்து அந்த கம்பெனிஸ் ஆக்டில் வரும் அடுத்தது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்டுங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அந்த காலத்தில் வந்து செக்கு டிராஃப்ட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு இதெல்லாம் நிறைய யூஸ் இருந்தோம் அப்போ ஒரு இது எல்லாமே இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுங்கிற கான்செப்டில் வரும் இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்டில் செக்குனால் என்ன டிடினா என்ன பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுனால் என்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸு அதனுடைய லிமிட்டேஷன் பீரியடு ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கொண்டு வந்துடுவாங்க அடுத்தது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட்டு இப்போ வந்து ஃபிம்டான்னு மாற்றிருக்கிறாங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்டில் என்னன்னாக்கா ஃபாரின் ரெமிட்டன்ஸ் எல்லாம் நமக்கு எப்படி வருது என் இங்கேருந்து நம்ம ஃபாரினுக்கு அனுப்பக்கூடிய அவுட்வார்டு ரெமிட்டன்ஸ் எப்படி அனுப்புகிறோம் இந்த ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஃபாரின் எக்ஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட்டு அடுத்தது பிஎம்எல்ஏ ஆக்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் ஒரு அக்கௌண்டில் வந்து அதிகமாக பணம் வந்தாலோ அல்லது அந்த அக்கௌண்ட்டில் வந்து இன்னா இன்னார்டினரி அது எப்படி சொல்கிறதுனாக்கா ஒரு அளவுக்கு அதிகமாக ஒரு அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்ததுனாலோ அல்லது ஆப்ரேஷன்ஸ் நடந்துகிட்டு இருந்தாலோ அந்த ஆக்ட் பண்ணி நம்ம வந்து மானிட்டர் பண்ணி ஃபினான் இண்டியான்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு இருக்குது அவங்களுக்கு நம்ம வந்து மந்த்லி ரிப்போர்ட் இருக்கோம் அந்த ரிப்போர்ட்டில் இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வரும் அடுத்தது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்டு படி ஒரு கஸ்டமர் யார் அவர் எப்போ வர முடியும் அவர் கேரண்டி அந்த கஸ்டமரோட கேரண்டி கொடுக்கறது இது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் படி வரும் ஓகே அடுத்தது பேங்கோட ஃபங்க்ஷன் ஒன்று அக்செப்டிங் ஆஃப் டெபாசிட் கிராண்டிங் ஆஃப் லோன்ஸ் மூணு வந்து இந்த லோன் கொடுத்தது போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்பார்ட் ஃப்ரம் ரெகுலர் சேச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோவுக்காக பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்டை பூராவுமே ப்ரூடெண்ட்டாக எவ்வளோ பண்ண முடியுமோ அதை வந்து பண்ண வந்து தான் இன் இன்வெஸ்ட்மெண்ட்டு இது இல்லாமல் ஆன்சிலரி ஆக்டிவிட்டிஸ் என்னென்னாக்கா கலெக்ஷன் ஆஃப் செக்ஸ் கிளியரிங்கு டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸு ஃபாரின் ரெமிட்டன்ஸு சேஃப் டெபாசிட் லாக்கர் சேஃப் சேஃப்டெபாசிட் வேலட்ஸு இன்வைஸ் ஃபைனான்ஸிங்கு இன்வாய்ஸ் ஃபைனான்சிங்கிறது இப்போ மாடர்ன் கான்செப்ட் வந்துருக்குது ப்ளஸ் கேரண்டிஸ் ஒரு எல்சி கொடுக்குறாங்க இந்த மாதிரியான இது இதுக்கெல்லாம் வந்து பேங்க்கு கேரண்டி கொடுப்பாங்க அந்த கேரண்டி கொடுக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஆன்சிலரி ஆக்டிவிட்டீஸில் வந்துருது இப்போ நியூ ரோல்ஸ் என்னென்ன வந்திருக்குன்னா க்ரெடிட் கார்டு ப்ராஜெக்ட் அட்வைசரி ஒரு ஸ்டார்ட்அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட் அட்வைஸ் கொடுக்க முடியுங்கிறது எல்லாமே வந்து பேங்க் எக்ஸ்பர்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட வந்து ப்ராஜெக்ட் அட்வைசரி ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்டு இன்சூரன்ஸு ஹையர் ப பர்ச்சேஸ் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸும் இப்போ வந்து அடுத்தபடியாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து ஒன்லி ஃபார் இன்க்ரீஸிங் த ரெவன்யூ ஆஃப் த பேங்க் டைப் ஆஃப் பேங்கிங் ஆக்டிவிட்டி என்னென்ன டைப் ஆஃப் பேங்கிங் ஆக்டிவிட்டி கேஷ் டெபாசிட்டு வித் செக்கு ட்ரான்சாக்ஷன் கிளியரிங் மூலமாக ட்ரான்சாக்ஷன் ஆப்ரே ஆப்ரேட் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டு டெபிட் அண்ட் கிரெடிட் பண்ணக்கூடியது மூணாவது எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ லைக் ஆர்டிஜிஎஸ் என்இஎஃப்டி ஐஎம்பிஎஸ் யூபிஐ அடுத்தது டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு ட்ரான்சாக்ஷன்ஸ் இட் இஸ் த பேங்கிங் ஆக்டிவிட்டி பட் இட் இஸ் நாட் அ பேங்கிங் கண்ட்ரோலில் வரக்கூடியது பேங்கிங்கில் தான் இருக்கும் ஆனால் அது வேறு மாதிரி ஆக்டிவிட்டிஸ் ஆன்சிலரி ஆக்டிவிட்டீஸ் தான் அதை சொல்லணும் லைக்கு சேஃப் டெபாசிட் லாக்கர் அண்ட் அதர் திங்ஸ் மூணாவது டிமேட் அக்கௌண்ட்ஸ் டிமேட் அக்கவுண்ட்டுங்கிறது வந்து எல்லாேருக்கும் தெரியும் உங்களுக்கு இந்த இப்போ ஷேர் ட்ரேடிங்கோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டோ இந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம இப்போ டிமெட் அக்கௌண்ட் மூலமாக தான் நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டுருக்கிறோம் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு கடந்த பத்து வருஷமாக வந்து இன்சூரன்ஸ் பிஸ்னஸ்ஸுங்கிறது வந்து பேங்க்கோட ஒரு ஒன் ஆஃப் த பிஸ்னஸ்ஸுங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க மாடர்ன் பேங்கிங்கில் புதுசாக வந்திருக்கிற பேங்க் எல்லாருமே வந்து இன்சூரன்ஸில் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி கூட டைப்பாக வச்சுருக்காங்க அல்லது இவங்களே ஒரு ஆன்சிலர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பித்து இன்சூரன்ஸை வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதில் இல்லாமல் கஸ்டமர்கிட்ட வந்து சில நல்ல ரிலேஷன்ஷிப் சர்வீஸ் வச்சிருப்பாங்க இதுதான் வந்து ஓல்டு ஜென்ரேஷன் பேங்கர்ஸோட கான்செப்ட்னு சொல்லுவேன் நான் ஒரு கஸ்டமர் வராங்கன்னா அந்த கஸ்டமருக்கு என்னென்ன தேவை அவங்க கஸ்டமரோட மைண்டில் என்ன இருக்குங்கிறது வரைக்கும் வந்து பேங்க்கோட ஃப்ரண்ட் அண்டு ஸ்டாஃப் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து சில ச சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் வராரு வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு அந்த என்ன சார் ஸ்கூல் அட்மிஷனுக்கு போன ஸ்கூல் அட்மிஷன் வந்து பயங்கர சார் அந்த ஸ்கூல் தானே நான் சொல்கிறேன் சார் வாங்க சார் எனக்கு தெரிஞ்சவங்க அங்கே இருக்கிறாங்க ஸோ அந்த கஸ்டமர் என்ன ஆகுனா அந்த பேங்க்கோடையே ஒன்றி போயிடுவார் அந்த மாதிரியான கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்ஸ் அடிஷ்னல் சர்வீஸ் இதெல்லாம் நாங்கள் வந்து சொல்லிகிட்டு இருப்போம் ஸோ அதுதான் வந்து ஒரு கஸ்டமரை வந்து லாங் ரனில் ரீட்டைன் பண்ணுறதுக்கு நம்ம உபயோகப்படும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் ஓகே இப்போது இது எல்லாமே வந்து பேங்கிங் இப்போ இதில் வந்து நம்ம வ பணம் எல்லாமே டெபாசிட் வந்துருச்சு இந்த டெபாசிட்டை நம்ம எப்படி கொடுக்குறோனாக்கா மூணு வகையான ஆக்டிவிட்டீஸ் ஒன்று டிமாண்ட் லோனு அடுத்தது டேர்ம் லோனு நாலாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டிமாண்ட் லோனுங்கிறது என்னன்னாக்கா த்ரூ கரண்ட் அக்கௌண்ட்டில் ஓவர் டிராஃப்டாக கொடுக்கக்கூடியது ப்ளஸ் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு வந்து கேஷ் கிரெடிட்டாக கொடுக்கறது இது ரெண்டுமே தட் மீன்ஸ் அந்த லோன் வந்து எனி டைம் இட் கேன் பி ரீகால்டு அல்லது கஸ்டமர் அட் எனி டைம் ரீபே த லோன் அண்டு எகெயின் பாரோ ஃப்ரம் த அக்கவுண்ட்ஸ் அது வந்து டிமாண்ட் லோன் டேர்ம் லோனுங்கிறது என்னென்னாக்கா ஒரு லோன் கொடுத்தோம்னா முப்பத்தாறு மாதம்னா முப்பத்தாறு மாதத்துக்கு அந்த டேர்ம் லோனில் பணம் கட்டிக்கிட்டே வர்றது சாரி முப்பத்தாறு மாசம்னா முப்பத்தாறு மாதத்துக்கு அந்த டேர்ம் வந்து அந்த டேர்ம் முடிகிற வரைக்கும் அந்த லோனை வந்து அவங்க வந்து மானிட்டர் பண்ணி கஸ்டமர் வந்து இருப்பாங்க அது வந்து டேர்ம் லோன் சப்போஸ் அந்த லோனை வந்து முன்னாடியே க்ளோஸ் ப்ரீ க்ளோசர் பண்ணும்போது பேங்க் ஹேஸ் த ரைட் டு த பெனால்ட்டி கஸ்டமர் முன்னாடியே கட்டுறாங்கங்கும்போது பேங்க் வந்து கெட்டிங் லூஸ் த இன்ட்ரெஸ்ட் ஸோ அதனால் அவங்க வந்து பெனால்ட்டி சார்ஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பேங்க்கோட மொத்த டோட்டல் டெபாசிட்ஸு ப்ளஸ் நெட் டிமாண்ட் அண்டு டைம் லயபிலிட்டின்னு டைம் லயபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது பேங்க்கு எவ்வளவு பணம் வெளியில் கொடுக்க வேண்டியது இருக்குதோ அந்த ரூபாய்க்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பண்ணி வச்சுருங்க அதுதான் வந்து சேச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோன்னு சொல்லி ஆர்பிஐல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ கரண்ட்லி இட் இஸ் எயிட்டீன் பர்சன்ட் இந்த எயிட்டீன் பர்சன்ட்டுங்கிறது வந்து ஒரு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸு ப்ளஸ் பாண்ட் கவர்மெண்ட் பாண்ட்ஸு ப்ளஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பாண்ட்ஸ் இந்த மாதிரி சில வேரியஸ் இதில் பண்ணியிருப்பாங்க இதை இல்லாமல் நான் சேச்சுட்டேரி லிக்விடிட்டி நான் நான் எஸ்எல்ஆர் பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த பாண்ட்ஸில் வந்து ஹையர் ஈல்டு வரும் அதுலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க எப்போல்லாம் நம்மள்கிட்ட வந்து சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் இருக்குதோ ஃபர்ஸ்ட் ப்ளஸ் ஃபண்ட்ஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் இருக்கும் நமக்கு வந்து லோன் அதிகமாகும் போது இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிக்கிட்டு மினிமம் ரேஷன் ஏன்னா லோனில் வந்து இன்ட்ரெஸ்ட்டு ஈல்டு அதிகமாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஈல்டு வந்து லிட்டில் பிட் கம்மியாக இருக்கும் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேச்சுட்டரி லிக்யூடிட்டி ரேஷியோவுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கட்டாயமாக அவங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும் அதுக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ வரும்னாக்கா உங்களுக்கு லோன் போர்ட்ஃபோலியோ வந்து குறையும் போது அதுக்கு மேலே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஒரு ப்ரூடென்ட் பேங்கர் என்ன பண்ணுவாங்கனாக்கா எவ்வளவுக்கு எவ்வளோ லோன் கொடுக்கறதுக்கான அவன்யூஸ் இருக்குதோ அவ்வளோவே யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸாக டெய்லி பேசிஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பல கேட்டகரி இருக்குது கால் மணி கால் மணி மார்க்கெட்டில் வந்து கால் மணி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் தட் மீன்ஸ் அன்னன்னைக்கு இன்னைக்கு டெய்லி ரே எவ்வளோ சர்ப்ளஸ் இருக்குதோ அதை அன்னைக்கு கொடுத்துருவோம் பதினோரு மணிக்கு இன்னைக்கு எவ்வளோ இந்த பேங்க் எனக்கு ஒரு நூறு கோடி வேணும்னு கேட்பாங்க ஏங்கிட்டா ஐம்பது கோடி இருக்குது ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ரேட்டு அப்படின்போம் ஓகே கொடுங்க சார்னு சொல்லி வாங்கிக்கோங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃப்ரைடேயில் மட்டும் கொஞ்சம் ஹையர் டிமாண்ட் இருக்கும் நிறைய இங்கே ஈல்டு நிறையா கிடைக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அன்னைக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா கொஞ்சம் சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் உள்ள பேங்கர்ஸ் கொஞ்சம் ப்ரூடெண்ட்டாக ப்ளே பண்ணி நல்லா ஈல்டு ஏர்ன் பண்ணுவாங்க அது ஒரு வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே வந்து என்னென்னா ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட்டில் அவங்களுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை அதாவது கோடிங் பண்ணும்போது அந்த ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே டவுட்ஸ் இருக்குது இப்போ கேட்கலாமா இல்ல ஃபைனலா கேட்கலா மாதிரி உங்களுக்கு எதுவும் இருக்கு ஒண்ணு முன்னாடி இதுல போனீங்கன்னா ஜஸ்ட் முன்னாடி ஸ்லைட் போனீங்கன்னா சோ அதுல வந்து டிமாண்ட் லோனுன்றது வந்து கம்பெனிஸ் கரண்ட் அக்கௌண்ட் அதாவது நாட் சேவிங்ஸ் அக்கவுண்ட்டு அதுல அதுல ஏன்னா எப்படி லைக் இன்ட்ரெஸ்ட் எப்படி பேங்க்குக்கு வரும் அதுல ஏன்னா நீங்க கரண்ட் லோன்ல நீங்க ஓவர் டிராஃப்ட் குடுக்குறீங்க ஓவர் டிராஃப்ட் இஸ் சத்தீங் பட் என் அக்கவுண்ட்ல காசு இல்லை பட் ஸ்டில் நீங்க உங்களோட காசை பேங்கோட காசு வருது நான் யூஸ் பண்ணிக்கிறேன் லைக் கிரெடிட் கார்டு மாதிரி அதில் எப்படி லைக் இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த கரண்ட் அக்கௌண்ட்ல வந்து உங்க பணம் பேங்க்ல இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க பேங்கோட பணம் உங்கள்ட்ட இருந்ததுனாக்கா இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க லைக் டேஸ் டேஸ் ஆன் ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அதுல ரெண்டு வகையான கேட்டகரி இருக்குது ஒன்னு வந்து இப்ப நீங்க இன்னைக்கு ஒரு க பேங்க்ல கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் ஓனர் திடீர்னு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து உங்க அக்கௌண்ட்ல திடீர்னு ஒரு செக் ஒன்று ஒரு ஃபைவ் லேக்ஸ் கொடுத்துருக்கீங்க அன்பார்ச்சுனேட்லி வேற ஏதோ ஒரு ஆப்ரேஷன்ல உங்க அக்கௌண்ட்ல வந்து எல்லாமே டெபிட் ஆகிட்டு ஒரு ஃபோர் லேக்ஸ் தான் இருக்குது ஒன் லேக் ஷார்ட் ஆகுது நீங்க வந்து ஒரு நல்ல வேல்யூபிள் கஸ்டமர் நான் பிரான்ச் மேனேஜர் எனக்கு வந்து உங்களுடைய கிரெடிட் ஒர்த்னஸ் எல்லாமே தெரியும் நான் செக் வந்த உடனே நான் ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணி சார் உங்கள் அக்கௌண்டில் வந்து ஃபைவ் லேக்ஸ் செக் வந்திருக்குது நான் பாஸ் பண்ணிக்கிடவா ஒன் லேக் ஓடி வருது அப்படின்னு சொல்லிவிடுவேன் நான் ஓகே சார் பாஸ் பண்ணிவிடுங்க சாரி சார் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் ஏதோ ஒன்று சொல்லிடுறீங்க நீங்கள் நான் அந்த ஒன் லேக்கு நீங்கள் அடுத்தபடியாக பணம் கட்டுற வரைக்கும் நான் வந்து அட் ரேட் ஆஃப் டுவெல் பர்சென்ட்டோ இல்லை ஃபிஃப்டீன் பர்சென்ட்டோ வாட் எவர் த அப்ளிகபிள் ரேட் நான் வந்து சார்ஜ் பண்ணிடுவேன்

ஓகே நெக்ஸ்ட் டே உங்கள்கிட்ட வந்து ப்ரோ நோட் வாங்கி டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டாருன்னா மேனேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது ஓகே இல்லன்னா மேனேஜர் இல்ல இவரு வாங்கல ஒரு மாசம் வரைக்கும் எந்த விதமான டாக்குமெண்ட்டும் வாங்கலன்னாக்கா மேனேஜர் வில் பி த ரெஸ்பான்ஸ்பிலிட்டி ஓகே அண்ட் முன்னாடி ஸ்லைட்ல வந்து நீங்க இன்னொன்னு சொல்லிருந்தீங்க கரெக்ட் அந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் பற்றி எஸ் பேங்கிங்ல எனக்கு நான் சின்ன வயசுல எங்கள் வீட்டுல பேங்க்கு கொண்டே கிடையாது ஸோ அதனால பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல பட் எனக்கு வந்து நான் பார்த்த பேங்கர்ஸ் எல்லாமே பேங்க்ல ஒர்க் பண்ணி பேங்க்ல ஒர்க் பண்ணானு கிராமம் தான் ஒர்க் பண்றாங்க ஒரு ஒரு பெரிய இமேஜ் இருக்கும் சுத்தி எங்க ஊர்ல அவர் ஒரு கரெக்டா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு மறக்க காலையில போவாரு ஸோ அப்போ அதாவது பேங்கிங்ல இருக்கீங்க ஸோ அதுல இருந்து இப்போ எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அவர் லைக் அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியும் பேங்கரோட இமேஜ் இப்போ அதுல வந்து ரெண்டு வகையான சிஸ்டம் இருக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நைன்டீன் நைன்டி ரேஞ்சில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அப்போதான் வந்து உங்களுக்கு நைன்டி ஒன் நைன் நைன்டி ஒன்னுக்கு பிறகு வந்து ஃபினான்ஷியல் செக்டர் என்டையரா சேஞ்ச் ஆகி போச்சு ஓகே அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு இந்த மாடர்ன் பேங்கிங் கோர் பேங்கிங் வேரியஸ் ப்ரைவேட் செக்டர் பேங்கிங் இதெல்லாம் வந்துச்சு ட்யூ டு லிபரலைசேஷன் இந்த எக்கனாமிக் பாலிசி ஓகே நைன்டீன் நைன்டிக்கு முன்னாடி எப்படின்னாக்கா பேங்க்குங்கிறது என்னன்னாக்கா அந்த கிராமத்தில் அவங்க வந்து யாருக்கெல்லாம் பணம் இருக்குதோ அவங்க எல்லாமே வந்து அந்த பேங்க்ல கஸ்டமராக இருப்பாங்க இப்போ ஒரு பிரான்ச் மேனேஜர் இருக்காருன்னா அந்த இப்போ ஒரு சின்ன ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ஊர் சொல்லணும்னாக்கா ஃபர் தஞ்சாவூர்னு வச்சுக்கோங்க தஞ்சாவூருக்கு தஞ்சாவூர்ல ஒரு சுத்தி நிறைய கிராமங்கள் இருக்கும் தஞ்சாவூர்ல ஒரு பிரான்ச்சு ஓபன் பண்ற ஒரு பேங்க் இருக்குது சே எக்ஸ் பேங்க் அந்த பேங்க்கோட கஸ்டமர் யாரா இருப்பாங்கன்னா தஞ்சாவூர் பீப்புள் மட்டும் இருக்க மாட்டாங்க தஞ்சாவூரை சுத்தி உள்ள எல்லா கிராமத்து பீப்புளும் இருப்பாங்க இந்த மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா காலையில எந்திரிச்சு அப்ப வந்து டூ வீலர்லாம் கிடையாது சைக்கிள் மாதிரிதான் அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே போவாரு ஊர் பெரிய மனுஷன் எல்லாம் போய் பார்த்துட்டு பெரிய மனுஷ பார்த்து சார் இந்த மாதிரி கொஞ்சம் கொடுங்க டெபாசிட் கொடுங்க சோ இவங்களுடைய பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல வந்து எல்லாமே டெபாசிட் கலெக்ட் பண்ற பிரா பிரான்சா தான் இருக்கும் பேங்க் இந்த ஃபண்ட ஃபுல்லாவே என்ன பண்ணுவாங்கன்னா சென்னையில உள்ளான்ஸ்ர் பண்ணிடுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இங்க உள்ள கொடுப்பாங்க அல்லது ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணுவாங்க அது வந்து அந்த காலத்து கான்செப்ட் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா அப்போ வந்து நீங்க ரிலேஷன்ஷிப் ஒரு பிரான்ச் மேனேஜர் வந்து ஒரு ரவுண்ட் போறாருன்னா போகும்போது ஃபுல்லா அவர் வந்து அந்த என்டையர் பீப்புளுக்குமே வந்து பிரான்ச்சு மேனேஜர்னா பேங்க் மேனேஜர்னா ஒரு மரியாதை இருக்கும் அதே மாதிரி இவருக்கும் வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாரையும் நல்லா தெரிஞ்சிருக்கும் அவங்களுடைய பர்சனல் தேவைகளை வந்து சில இதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த கெப்பாசிட்டியோ அல்லது ஒரு மனப்பக்குவமோ அந்த மேனேஜருக்கு இருக்கும் அப்படிங்கும்போது அந்த மேனேஜருக்கும் கிராமத்து பீப்புளுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும் அதுதான் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறோம் இதையே தான் அங்கே சென்னையில் எடுத்துக்கிட்டோம்னா வரக்கூடிய கஸ்டமர்ஸு கூட அண்ட் ஸ்டாஃபோ இல்லை பிரான்ச் மேனேஜரோ ஒரு இன்ட்ராக்ட் பண்ணும்போது நிறைய அவங்களுக்குள்ள சில பர்சனல் ஷேர் பண்ணுவாங்க அப்படி ஷேர் பண்ணும்போது அவங்க என்ன ஹெல்ப் தேவைப்படுதோ அதை வந்து அந்த பிரான்ச்சு மேனேஜர் செஞ்சு கொடுப்பாரு அல்லது பிரான்ச்சு மேனேஜருக்கு தேவைப்படக்கூடியதாக வரக்கூடிய கஸ்டமரும் செஞ்சு கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இன்னைக்கு ஒரு ஷா இந்த மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி அஞ்சு லட்சம் ரூபா ஷார்ட் ஃபால் வருது சார் டெபாசிட்டு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா சார் சார் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க சார் ஃப்ரெண்டுக்கு ஃபோ நான் பேசுகிறேன் சார் உடனே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணியா ஒரு ச மேனேஜருக்கு டெபாசிட் குறையுதான் எதாவது கொஞ்சம் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடியாது அப்படிம்பாரு அவர் என்ன பண்ணுவார் சரி நான் அனுப்பிச்சி விட்றேன்ட்டு ஒரு ஃபைவ் லேக்ஸு டெபாசிட் அனுப்புவார் ஸோ மேனேஜர் வந்து அந்த இடத்துல ஒரு சேஃபஸ்ட்டு பொசிஷன் மேனேஜ்மெண்ட்டு கூட ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை க்ரியேட் பண்ணும் அதுதான் கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப்புனா இது வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்ல இது ஒரு வகையான ஆக்டிவிட்டி நான் அதை சொ அதுக்காக சொல்ல வரேன் ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டி ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டி கரெக்ட் அண்ட் இன்னொன்னு வந்து என்னன்னா இப்போ நீங்க வந்து நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல இருந்துட்டு யுவர் பேங்கர் ஸோ அப்போ வந்து கம்ப்யூட்டரே கிடையாது இஸ் நதிங் ஸோ அந்த வளர்ச்சி எப்படி உங்களோட டே டு டே ஒர்க் எப்படி அஃபெக்ட் பண்ணுச்சு அதுல என்ன பெனிஃபிட்லாம் இருந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியும் இல்லை இதில் வந்து இப்போ நாங்கள் ஒர்க் பண்ண காலத்தில் எப்படின்னா நைன்டீன் எயிட்டி ஃபைவ்லாம் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணேன் அப்போ வந்து பிரான்ச் வந்து ரெண்டு செஷன் பிரான்ச் இருக்கும் கஸ்டமரை வந்து ச இங்கே சென்னையில் இருக்கிறவங்க பெரும்பாலும் எம்ப்ளாய்டாக இருப்பாங்கங்கிறதுனால என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா உங்கள் காலையில் வேலைக்கு போகணும் ஸோ காலையில் எட்டரை டு பன்னெண்டரை பிரான்ச்சு ஒரு ஃபர்ஸ்ட் செஷன் ஈவினிங் ஃபோர் டு செவன் செகண்ட் செஷன் ஸோ ரெண்டு செஷனாக ஒர்க் பண்ணுவோம் லெட்ஜர் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் அந்த எங்களுடைய அக்கௌண்ட்ஸு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பெரிய புக்கு இருக்கும் அதை பெரட்டி எடுத்து நாங்கள் போடுறதுக்குள்ளே எங்களுக்கு ஷோல்டரெல்லாம் சாயங்காலம் வீட்டுக்கு வந்தோம்னா பயங்கர பெயின் இருக்கும் அந்த லெட்ஜரில் ஒர்க் பண்ணுறதுங்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும் நைன்டி ஃபைவ்க்கு பிறகு வந்து இந்த மாடர்ன் பேங்கிங்கில் தான் இந்த கம்ப்யூட்டர்சேஷன் இந்த சிஸ்டம்லாம் வந்ததை தவிர அப்போ கூட வந்து டோட்டல் பேங்கிங் ஆட்டோமே ஆட்டோமேஷன் தட் மீன்ஸ் பிரான்ச் தனி பேங்கிங்காக இருக்கும் ஹெட் ஆஃபீஸ் தனி பேங்கிங்காக இருக்கும் கன்சல்டேட் பண்ணி அவங்க வந்து தட் மீன்ஸ் சிடிலேயோ இல்லை சிப்புலேயோ வாங்கி அதை கன்சல்டேட் பண்ணி தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே ஐ திங்க் நைன்டி எயிட்டுக்கு பிறகு தான் வந்து கோர் பேங்கிங் வந்து கொஞ்சம் மாடர்னைஸ் ஆச்சு ஓகே அதுக்கு பிறகு வந்து நீங்கள் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ஒன்றுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பேங்கிங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஈஸியான ஜாபுங்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்னொன்று ஒரு பெரிய இது டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா டெக்னாலஜி ஆட்டோமேஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் என்ன டிரான்சாக்ஷன் நடக்குதுங்கிறதெல்லாம் தெரியும் டெக்னாலஜி ஆட்டோமேஷன் வந்த பிறகு பேங்க் ஸ்டாஃபுக்கு வந்து என்ன டிரான்சாக்ஷன் நடக்குதுங்கிறது தெரியல ஃப்ரம் டு கம்ப்யூட்டர்ல தட்டினா அது வாட்டியே போயிட்டு இருக்குது எப்படி அந்த டிரான்ஸ்சாக்ஷன் வருது ஏன் அது நடக்குது அப்படிங்கறதெல்லாம் தெரியல சோ இத வந்து நம்ம டெக்னாலஜி பீப்புள் வந்து நிறைய தெரிஞ்சுகிட்டாங்கன்னாக்கா இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் த பிசினஸ் ஆஃப் த கம்பெனி நானும் ஏன்னா அதுதான் ஐடியில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஜாப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா ஃப்ரம் த ஃபைனான்சியல் இண்டஸ்ட்ரி கம்பைன்டு பேங்கிங் அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் அந்த அதெல்லாம் சேர்ந்து தான் ஸோ தட்ஸ் ரிலேட் ஸோ ஆனால் பேங்க்கை பற்றி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் ஒர்க் பண்ற ஏரியா மட்டும் தான் தெரியும் அதுலேட்டு ஃபுல்லா ஃபுல்லாக நோ எனக்கு அது தெரியாது பட் நீங்கள் சொல்லும் போது ஐ எம் ஏபிள் டு கோர் ரிலேட் ஸோ கரெக்ட் இப்போ இதுலேயுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இப்ப இப்போ உள்ள சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது தனி வெண்டாரிட்ட வந்துடுது டெபாசிட்டும் ஒரு தனி வெண்டார் லோன்ஸு தனி வெண்டார் அதர் ஆக்டிவிட்டிஸ் லைக் சச்சஸ் மொபைல் பேங்கிங் ஒரு வெண்டார் அதே வந்து ஆர்டிஜிஎஸ் என்பி இதெல்லாம் வந்து பார்த்தா தனியாக வந்து என் தனி வெண்டார் மூலமாக தான் பண்ணிட்டு இருக்காங்க ஏடிஎம் தனி வெண்டார் ஸோ எல்லா வெண்டாரோட ஆக்டிவிட்டிஸையும் ஒன்னா கன்சால்டேட் பண்ணி தான் நம்ம இடிஎல் ப்ராசஸில் வந்து டேட்டா லோட் பண்ணி அதை கம்பைன் பண்ணி உங்களுக்கு கம்பைண்டு பேலன்ஸ் ஷீட் கொடுக்கும் ஸோ இடிஎல்ங்கிறது வந்து இப்போ வந்து பெரிய வைட்டல் ரோலாகி போச்சு டெக்னாலஜியில் ஸோ இடிஎலுக்கு முன்னாடி எல்லாமே தனித்தனி ஆக்டிவிட்டிங்கிற மாதிரி போயிடுச்சு அது ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு ஆசை சொல்லணும் கண்டிப்பாக அண்ட் இப்போ லைக் நீங்கள் ஐடிக்கு சுட்ச்சா நீங்கள் லாஸ்ட் நீங்க ஐடியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்கள் என்ன டெக்னாலஜி படிச்சீங்க லைக் ஹவு இப்போ நான் வந்து பண்ணது வந்து எஸ்கேல ரிப்போர்ட்டிங் சொல்யூஷன் தான் நான் பண்ணினேன் ரிப்போர்ட்டிங் சொல்யூஷனில் வந்து என்ன பண்ணாக்கா என்னோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து வேரியஸ் யூனிட்ஸ் நான் சொன்ன மாதிரி வேரியஸ் யூனிட்ஸில் வரக்கூடிய ரிப்போ டேட்டாவை எல்லாத்தையும் ஒன்றா கன்சால்டேட் பண்ணி இடிஎல்லில் நாங்கள் டேட்டா ப்ராசஸ் பண்ணிவிடுவோம் டேட்டா ப்ராசஸ் பண்ண பிறகு நான் டாட்நெட்டில் ஃப்ரண்ட்ஹண்டு ரிப்போர்ட்ஸ் கொடுப்போம் பேக் பேக்கெண்டில் வந்து சீக்வல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க சீக்வல் ஒர்க் பண்ணுற டெவலப்பர்ஸுக்கு நான் வந்து கைட்லைன்ஸ் கொடுப்பேன் என்ன பண்ணணும் இதில் என்னென்ன இம்பேக்ட் வருங்கிறது எல்லாமே நான் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் எனக்கு வந்து சீக்வல் கோடிங் எழுதவோ எதுவோ தெரியாது ஓகே பட் கோடிங்ல ஏதாவது படிக்கும் போது ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்ததுன்னா என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகே ஸோ அதை பேஸ் பண்ணி நான் ஒரு எயிட் இயர்ஸ் வந்து ஃபுல்லாக ஆர்பிஐ ரெகுலேட்டரி ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரி சூப்பர்வைசரி ரிப்போர்ட்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்ஸ் ப்ளஸ் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான எம்ஏஎஸ் ரிப்போர்ட்ஸ் இந்த எல்லா ரிப்போர்ட்ஸும் வந்து நாங்கள் வந்து டெவலப் பண்ணி ஒர்க் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஓகே அண்ட் நான் ஒரு கோர் பேங்கிங் சாஃப்ட்வேர் ஒரு கம்பெனியோட சாஃப்ட்வேர் அந்த கம்பெனியோட இது அடிஷ்னல் ஆட் ஆன் சர்வீஸ் மாதிரி நாங்கள் எங்களுக்கு கொடுத்துருந்தோங்க நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ கோர் பேங்கிங் சாஃப்ட்வேர் நீங்கள் சொல்றது என்னென்னா நீங்கள் இப்போ சொல்ற அந்த ட்ரான்ஸாக்ஷன் எல்லாமே ஹேண்டில் பண்ணுறது அந்த சாஃப்ட்வேர் தான் மெயினான சாஃப்ட்வேர் அதுதான் வந்து எல்லா பேங்கிங் இது கரெக்ட் எஸ் எஸ் ஓகே அதை வந்து எப்படி அந்த கோர் பேங்கிங் சாஃப்ட்வேர்ன்றது அது ஏதாவது ஒரு கம்பெனிகிட்டேருந்து அவங்க வாங்குவாங்களா இல்லைன்னா எப்படி அது ஒர்க் ஆகும் ஓவராலா இல்லை அது கம்பெனி கோர் பேங்கிங் சொல்யூஷன்கிறது ஒரு கம்பெனி கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது இல்லைங்களா ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ்ல எடுத்துட்டோம்னா பேங்க்ஸுங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அவங்க இவங்கள்கிட்ட எடுத்துட்டோம்னா ஃப்ளெக்ஸ் க்யூபுன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு இன்ஃபோசிஸ் எடுத்துகிட்டோம்னா ஃபினாக்கில் இருக்குது எஃப்ஐஎஸ்னு ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்ன்னு இருக்குது இந்த மாதிரி அந்த ஒரு நேம் வச்சிருப்பாங்க அவங்க அந்த சாஃப்ட்வேர்ல இந்த கோர் பேங்கிங் சிஸ்டம் ஒவ்வொரு இதுலையும் ஒரு ஒரு சிஸ்டம் இருக்கும் பட் எல்லாமே இந்தியன் கான்டெக்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க அவ்வளவுதான் ஓகே ஒரு லெபிட் வந்ததுன்னா அதுக்கு கிரெடிட் வரணும் அதுக்கு என்ன ஆக்டிவிட்டிஸ்ங்கிறது எல்லாமே அதுல கொண்டு வந்துடுறோம் நம்ம ஓகே கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இருக்கும் அதுல ஓகே சூப்பர் அண்ட் இதில் இப்போ சாஃப்ட்வேர் பற்றி பேசுறதுனால இப்போ யூபிஐ வந்துருக்கு இந்தியாவில் அது ரொம்ப ரிவர்ஸ் என்ன பண்ணிருச்சு அப்படின்றாங்க லைக் மற்ற நாடுகள்லாம் இல்லாத இந்தியாவில் பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேசிட்டு இருக்காங்க ஸோ ஹவு டஸ் தட் அது எப்படி வந்து ஏன் அது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு பேங்கிங்ல யூபிஐ ஏன் எல்லாருமே பண்ண முடியாது ஜெல்லின் இருக்கு பட் வை தட் இஸ் யூனிக் எனக்கு வந்து என்னோட எனக்கு தெரிஞ்ச வரையில பார்த்தீங்கன்னா

என்னோட போன் நம்பரை போட்ட உடனே என்னோட பேங்க்ல போய் ஹிட் பண்ணுது என்னோட பேங்க் அக்கௌண்ட் போய் ஹிட் பண்ணுது என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஹிட் பண்ணிட்டு நீங்க அனுப்பக்கூடிய நூறு கொண்டு வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுடுது அனதர் திங் ஒரு ஆப்ல போனீங்கன்னாக்கா ஒரு ஸ்கேன் பண்ணாக்கா அந்த கியூஆர் கோட வச்சுக்கிட்டோம்னா கியூஆர் கோடு ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒரு ஒரு கியூஆர் கோட் கொடுத்துட்றோம் இப்ப நான் ஒரு வெண்டார் எனக்கு வந்து பணம் வரணும் நான் என்ன பண்ணுறேன் ஒரு கியூஆர் கோடு என்னோட வாங்கிக்கிறேன் கியூஆர் கோடு பேஸ்ட் என்னோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் கியூஆர் கோடில் வேறு எதுவும் கிடையாது என்னோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாக்கா என்னோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அங்கே வந்து விழுந்துருது இந்த நூறுரூவா அந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புனாக்கா ஆட்டோமேட்டிக்காக நூறுரூவா அந்த அக்கௌண்ட்ல ஓட்டி விழுந்துருது அதனால தான் யூபிஐ பேமெண்ட் வந்து ஈஸி ப்ராசஸ் பட்டு அதில் ரிஸ்க் என்னென்ன இருக்குது என்னங்கிறது போக போக தான் நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு என்ன பொறுத்த அளவுக்கு வந்து நீங்க போனை யாரு சேஃபா வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ரிஸ்க் இல்லைங்கிறது என்னோட கணிப்பு கண்டிப்பா போக போக தான் தெரியும் எதுலையுமே வந்து நம்ம கன்ஃபைன்டா எதுவும் சொல்ல முடியாதுங்கிறது இல்ல இல்ல இது ரொம்ப கரெக்டா ஏன்னா யூபிஐல ஆல்ரெடி எவ்வளவு பேர் இந்த மாதிரி விஷயங்கள் வருதுன்றது தெரியுது நமக்கு இந்த இது வாங்கறதுக்கெலாம் நான் யூபிஐ தப்பா ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு அவங்க அதாவது மணி ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு நான் அவங்களுக்கு அனுப்புறேன் நீங்கள் அனுப்புங்கன்னு தெரியாது அவங்ககிட்ட வாங்குறது அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் கமிங் ஸோ அதனால தான் அவங்க அதை இன்க்ரீசிங் செக்யூரிட்டி ஆமாம் எஸ் ஜி ஓகே இப்போ அடுத்து

ஏன்னா பேங்கிங் வந்து ஒரு எனக்கும் எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது நமக்கு எனக்கு தெரிஞ்சது வந்து நான் வந்து ஷேர் பண்ணனும்ங்கறது என்னோட ஆசை கண்டிப்பா வந்து பயங்கரமான ஆச்சு ரெண்டு ஆச்சு சோ அந்த இந்தியன் எக்கானமில ஏன்னா பேங்கிங் இஸ் பட் ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்தியாவில் நீங்க என்ன மாதிரி இது ஃபேஸ் பண்ணீங்க அது உங்களுக்கு எதாவது இந்தியாவில் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சஸே கிடையாது அந்த சமயத்தில் ஏன் சேலஞ்சஸ் இல்லைன்னு சொன்னாக்கா நைன்டீன் நைன்டி ஒன்ல வந்து லிபரலைசேஷன் பாலிசி கொண்டு வந்த போது நாங்கள் என்ன பண்ணோம்னா பேசல் நாம்ஸ் படி எங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம் அப்போ வந்து நரசிம்மம் கமிட்டின்னு ஒரு கமிட்டி ஒன்று இந்தியன் ஃபினான்ஸ் இந்தியாவில் வந்து கான்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அவங்க சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்து இந்த பேசல் நார்ம்ஸ் எல்லாமே நாங்கள் அடாப்ட் பண்ணணும் பேசல் நாம்ஸுங்கிறது வந்து மினிமம் ஷேர் கேபிட்டல் ப்ரொவிஷனிங் தட் மீன்ஸ் வராத கடனுக்கு ப்ரொவிஷன் எப்படி ப்ரொவிஷன் பண்ணணுங்கிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ப்ரொவிஷன் போடும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம அப்ராப்ரியேட் பண்ணணும் இது எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக்காக பண்ணி வச்சுருந்தாங்க அந்த சிஸ்டம் வந்து இதில் இன்னொன்று ரொம்ப உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னாக்கா இந்த எல்லாமே வந்து நைன்டீன் ஃபிஃப்டிக்கு பிறகு நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆரம்பிச்சாங்க தெரியுங்களா கரெக்ட் கரெக்ட் அதில் வந்து சிஸ்டமேட்டிக்காக பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ நீங்க வந்து ஒரு நூறு ரூபாய் இந்த வருஷத்தில் பணம் வரல இந்த பணம் வராதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த நூறு ரூபாய்க்கு ரூபாய் ப்ரொவிஷன் போட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல குறைச்சிருவாங்க கோஆப்ரேட்டிவ் செக்டர்ல கோஆப்ரேட்டிவ் செக்டர் வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு கோஆப்ரேட்டிவ் ஃபைனான்ஸு செக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் அதே சிஸ்டம் தான் நர்சிமம் கமிட்டிலையும் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸில் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று மினிமம் கேபிட்டல் கேபிட்டல் அடிக்கசி அது ஃபர்தராக வந்து கேபிட்டல் அடிகேசி ரேஷியோ கேபிட்டல் ரிஸ்க் வெயிட்ட ரேஷியோ அந்த மாதிரி நிறையா கொண்டு வந்துட்டாங்க அப்புறம் ஐஆர்ஏசி நாம்ஸ் அசட்டை வந்து வராத அசட் எது வரக்கூடிய அசட் எது அந்த மாதிரி அசட்டை வந்து கிளாஸிஃபை பண்ணி அந்த அசட்டுக்கு ப்ரொவிஷன் கொண்டு வர்றது ப்ரொவிஷன் போடுறது ப்ளஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எதெல்லாம் வராத அசட்டோ அந்த அசெட்டுக்காக வேண்டி என்னென்ன இன்ட்ரெஸ்ட் அக்ரூவ்டு போர்ஷன் இருக்குதோ அந்த போர்ஷன் பூராவுமே வந்து இன்கம்லேருந்து வெளியில் எடுத்துருவாங்க இன்கம்லேருந்து வெளியில் எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு அது எந்த வகையிலுமே உங்களுக்கு ஃபினான்சியல் செக்டரா அஃபெக்ட் பண்ணாது இதுல வந்து யுஎஸ்ல ஏன் அது வரலனாக்கா ரிவர்ஸ் மார்க்கேஜ்ல வந்து நிறைய அவங்க பண்ணிட்டாங்க அது எனக்கு ஃபுல்லா டீட்டெயிலா தெரியல பட் அது மார்க்கேஜ் வந்து பண்ணதுனால வர வந்த பாதிப்பு தான் கரெக்ட் அதான் இங்கே எல்லாமே லைக் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவங்க கொடுத்த லோன் எல்லாமே லைக் சும்மா லோன் எடுத்து எழுதிடுறாங்க யார் சும்மா ரோட்டில் போகிற யாராவது வந்தாலும் தெர் இஸ் நோ கிரெடிட் செக் பண்ணாமல் கொடுத்துட்டாங்க ஒரு பேட் லோனாக கொடுத்துட்டாங்கன்றது தான் தட்ஸ் வாட் நான் படித்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது தட்ஸ் இது இல்லாம அடுத்த கான்செப்ட் என்னன்னா கேசி கேஒய்சில வந்து உங்களுக்கு கஸ்டமர் யாரு கஸ்டமரோட ஐடென்டிட்டி என்ன என்டையர் அது அந்த எஃப்ஐ இந்தியாவில் வந்து இந்த ஃபினான்சியல் ஆஸ்க் எஃப்ஏடிசின்னு சொல்லுவாங்க ஃபினான்சியல் டாஸ்க் ஃபோர்ஸ் சொல்லி எஃப்ஏடிஎஃப் பிரான்ஸில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு அதில் வந்து இந்த டெரரிசம் ஃபைனான்சிங் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அதை கொண்டு வரும்போது இந்த கேஒய்சி ஒன் ஆஃப் த பா பார்ட் அதில் கொண்டு வந்தேன் கேஒய்சின்னு வரும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து அந்த கஸ்டமரோட ஃபுல் டீடெயில்ஸ் வந்துடுது

ஓவரால் கண்ட்ரி லெவலில் பார்த்தா அப்படி இருக்குது பட் லைக் நம்ம ஊர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துக்குமே அதாவது ஒவ்வொரு இதுக்கு ஸ்டேட்டுக்குமே ஒரு ஜிடிபி இருக்குது ஒரு ஒரு பேங்கிங் சிஸ்டம் ஸ்ட்ரென்த்தே வேறு மாதிரி இருக்குது பிகாஸ் ஆஃப் த எக்கானமி கரெக்டாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு இதில் ஸோ அப்போ தமிழ்நாடு அந்த அந்த பேங்கிங்கில் எடுத்தால் தமிழ்நாடு எப்படி பேங்கிங்கில் இருக்குது அண்ட் நீங்கள் மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணி சொல்ல முடியுமா கொஞ்சம் எப்படி இருக்குது நம்மளோட அதுக்கு வந்து நம்ம வந்து அந்த பேங்க் அதாவது ஜென்ரல் பேங்கிங்கிறத விட கோஆப்ரேட்டிவ் பேங்கிங் எடுத்திங்கன்னாக்கா மகாராஷ்டிரா நம்பர் ஒன் குஜராத் நம்பர் டூ தமிழ்நாடு நம்பர் த்ரீயாக இருந்தது இன்னைக்கு வந்து தமிழ்நாடு நம்பர் டூவில் வந்துருச்சு ஓகே கோஆப்ரேட்டிவ் பேங்கிங்கில் கோஆப்ரேட்டிவ் பேங்கிங்கில் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு வந்து நம்பர் ஒன்னுங்கிற அளவுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு காரணம் இங்கே உள்ள கோஆப்ரேட்டிவ் செக்டார் பீப்புளோட ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான் ஏன்னா நான் கோஆப்ரேட்டிவ் பேங்கிங்கில் ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன் நான் ஓகே இதில் வந்து என்னென்னா மகாராஷ்டிராவில் என்ன ஆச்சுனாக்கா அப்னார்மல் லோன்ஸ் கொடுத்து என்பிஏ நிறையா வந்ததுனால அவங்களுக்கு ப்ரொவிஷன் போடும்போது போது மினிமம் கேபிட்டல் சிஆர்ஏஆர் வந்து குறைஞ்சி போச்சு சிஆர்ஏஆர் வந்து ஒரு லிமிட்டு கீழே குறைஞ்சி போனதுனால அந்த நம்பர் ஒன் ஸ்டேட்டஸை இறங்கிடுச்சு இப்போ இதே கமர்ஷியல் பேங்க்குக்கு வந்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிரா வந்து ஃபினான்ஷியல் செக்டரில் நம்பர் ஒன்னாக இருக்கு ஏன்னாக்கா என்டையர் கார்பரேட் ஆபீஸும் வந்து தான் இருக்குது இல்லைங்களா ஸோ என்டையர் கார்பரேட் ஆபீஸும் பாம்பேல இருக்குது பாம்பேயில் இருக்கக்கூடிய அந்த என்டையர் கார்பரேட் ஆஃபீஸோட ஆஃபீஸும் ஃபைனான்ஸு பூராவுமே வந்து பாம்பேல உள்ள பேங்க் தான் வாங்குறாங்க கரெக்டுங்களா ஸோ அவங்களுடைய ஃபினான்சியல் செக்டர் அப்போ அதிகமாக தானே அவங்களுக்கு இருக்கும் அதே வந்து மகாராஷ்டிராவோட இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும் ம் அதனால இங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரோயிங் அதாவது பர்ச்சேசிங் பவர் வந்து தமிழ்நாட்டு பீப்புள்தான் அதிகமா இருக்கும் வில்லேஜ்ல கூட அது எப்படி சொல்லணும்னா ஆஹ் ஸ்கேட்டர்டு அர்பனைசேஷன் மகாராஷ்டிராவுல இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து இன்க்ளூசிவ் அர்பனைசேஷன் நீங்க ஒரு கிராமத்துக்கு கூட நைட்டு பத்து மணிக்கு பஸ்ஸு புடிச்சு போக முடியும் நீங்க ஆந்திராவுலயோ இல்ல மகாராஷ்டிராவுலயோ ஒரு கிராமத்துக்கு போகணும்னாக்கா ஒன்போது மணிக்கு மேல பஸ் ஈவன் கேரளாவுல கூட எட் ஏழு மணிக்கு மேலெலாம் சில ஊருக்கு பஸ்ஸே இருக்காது கரெக்ட் ஆனால் நீங்கள் ஒரு கிராமத்தில் மலை கிராமத்தில் இங்கே நீ பத்து மணிக்கு பஸ் பிடிச்சி போக முடியும் தமிழ்நாட்டில் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் க்ரோத் என்க்ளூசிவ் க்ரோத்துங்கிறத விட இந்த இன்டக்க எப்படி சொல்கிறதுனா ஒவ்வொரு அர்பனைசேஷன் அது அர்பனைசேஷன் பண்ணுறதுல வந்து ஸ்கேட்ரிங்கே இல்லாமல் ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்ட் ஏரியா வைஸ் அதை அர்பன் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிராவில் வந்து பாம்பே நாக்பூர் பூனே டெவலப் ஆன மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருச்சி தஞ்சாவூர் கோயம்புத்தூர் எல்லா ஊரையுமே இங்கே வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு மக்களோட அர்பனைசேஷன் ஆக்டிவிட்டிஸ் வந்து இங்கே அதிகமாகிடுது

என்ன அளவுக்கு கிரெடிட் கார்டுங்கிறது ஒரு பெஸ்ட் பைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மளுடைய பினான்சியல் ஹெல்த் அண்ட் வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நீங்க ஒரு கிரெடிட் கார்டு ஒரு ஒரு நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில ஒரு கிரெடிட் கார்டு ஒருத்தர் வாங்குறாரு அந்த கிரெடிட் கார்டு வாங்கினாருன்னா இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முப்பத்தி முப்பத்தி ஒன்றாம் தேதி ரீபேமெண்ட் டேட்டுனாக்கா முப்பத்தி ஒன்னாந்தேதிக்குள்ள அவர் வந்து என்ன செலவு பண்றாரோ அந்த பணத்தை அவர் கட்டிடமா கட்டிட்டார்னாக்கா அந்த கிரெடிட் கார்டு பெஸ்ட் யூட்டிலைசேஷன் ஸோ முப்பத்தி ஒன்றாம் தேதி கட்டலை மினிமம் அமௌண்ட் நூறு ரூபாயை கட்டிட்டு மிச்சம் ஐநூறு மிச்சம் ஐநூறுரூவாயை ரூபாயை வந்து அவர் வந்து பெண்டிங் வச்சிருந்தாருன்னா அந்த ஐநூறு ரூபாய்க்கு அவங்க சார்ஜ் பண்றது வந்து தேர்ட்டி சார்ஜ் பண்ணுவாங்க கரெக்ட்டுங்களா ஸோ அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல அவங்களால வந்து ரீபே பண்ணவே முடியாம போயிடும் இன்னொன்னு என்னன்னா இந்த கிரெடிட் கார்டு முப்பத்தி ஒன்னாம் தேதி நீங்க கட்டல நூறு ரூபா மட்டும் மினிமம் கட்டிருக்கீங்க மிச்ச பேலன்ஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட்ல தட் மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல போயிட்டு இருக்குது அதுக்கு பிறகு நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க பாத்தீங்களா அந்த பர்ச்சேஸ் பண்ற அமௌண்ட் எல்லாமே வந்து அந்த தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லயே உங்களுக்கு போட்டு அதுக்கப்புறம் என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் அது வந்து அந்த கிரெடிட்ல ஆட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜபிளா இருக்கும் நீ முப்பத்தொன்னாம் தேதி ஃபுல்லா கட்டிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து சார்ஜ் எதுவுமே பண்ண மாட்டாங்க ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் கார்டில் வந்து நம்ம வந்து சில பர்சனல் லோன் நம்மளுடைய கிரெடிட் ஒர்க்னஸ்ஸோ இல்லை அந்த கிரெடிட் கார்டு ஆப்ரேஷன்ஸை பேஸ் பண்ணி பர்சனல் லோன் வந்து ஈஸியாக கொடுப்பாங்க ஒரு ஃபைவ் லேக்ஸ் எனக்கு லோன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நான் அந்த ப்ராப்பராக வந்து அந்த டியூடேட்டுக்கு அந்த ஒவ்வொரு பில்லு வர்றப்பையும் நான் கட்டிகிட்டே வந்துட்டேன்னாக்கா எனக்கு வந்து ஃபைவ் லேக்ஸு டென் லேக்ஸாக கொடுப்பாங்க ஐ கேன் இன்வெஸ்ட் இன் அதரை பர்பஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்ட் வாங்குறதுலையோ இல்லை பிளாட் வாங்குறதுலயோ இல்ல எதுலையோ யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கிரெடிட் கார்டு நாலு கார்டு நாலு யூஸ் பண்ணி அவருக்கு எங்கெல்லாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த கார்டுல லோன் வாங்கி லோன் வாங்கி பிளாட் வாங்கினாரு இன்னைக்கு பல கோடிக்கு அவர் அதிபதி ஆயிட்டாரு நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்றோமோ அதுதான் வந்து கிரெடிட் கார்டு அது வந்து நெருப்பு மாதிரி நெருப்புல வேகமா நடந்து போனோம்னா ஒண்ணும் செய்யாது நெருப்புல போய் நின்னுட்டு இருந்தோம்னாக்கா நம்மள வந்து எரிச்சிடும் கரெக்ட் ஆனா அந்த நெருப்ப வந்து நம்ம எடுத்து எங்கெல்லாம் வந்து டீ போட யூஸ் பண்ணணும்னா டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அந்த நெருப்ப வச்சுக்கிட்டு நம்மள கொளுத்திக்கிட்டு கொளுத்திக்க கூடாது அதுதான் கான்செப்ட் அதுதான் கிரெடிட் கார்டு வேற எதுவும் கிடையாது ஓகே டவுட்டு இது ரொம்ப நாளாக எனக்கு இந்த டவுட் இருக்கு நான் ஸ்க்ரீன் மட்டும் ஷேர் பண்றேன்

இல்ல அந்த நூறு வந்து அந்த பீரியட்ல இருந்து அடுத்த பில்லிங் வரைக்கும் அந்த முப்பத்தாறு ரூபா முப்பத்தாறு அடுத்த என்ன நூத்தி ஆறு நூத்தி முப்பத்தி ஆறு இதுக்கு வந்து உங்களுக்கு இப்படி இவ்ளோ வரும் அப்படியே ஆட் போகும் ஆமா ஆட் வரும் உங்களுக்கு சோ இதுதான் உங்களுக்கு நான் கிரெடிட் கார்ட பொறுத்த அளவுக்கு நான் அதான் நான் சொல்றது கிரெடிட் கார்டு வந்து எப்படின்னாக்கா அந்த டியூ பணம் கட்டுற கிரெடிட் கார்டு அவ்வளவுமே வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கரெக்ட் சோ இதுக்கு முப்பத்தாறு பர்சன்ட் போடும்போது உங்களுக்கு வந்து நூத்தி நாற்பத்தி ஆறு ரூபா கிட்ட வந்துரும் ஆ இப்படி வந்துடுது சோ இப்ப இது இதையும் ப்ளஸ் பண்ணிட்டு அடுத்து போடுவாங்க சோ இப்படி சொல்லிட்டு சோ உங்களுக்கு குமுலேட்டிவா போயிட்டே இருக்கும் உங்களுக்கு ஆமா கிட்டத்தட்ட நாலாவது மாசத்துல டபுள் ஆயிருச்சு டபுள விட ட்ரிபிள் ஆயிருச்சு கிட்டத்தட்ட கந்து வட்டி அதெல்லாம் சொல்றதை விட இட்ஸ் மோர் தென் தட் நோ மூணு வட்டி சார் உங்க 36%ங்கிறது மூணு வட்டி மூணு வட்டி எஸ் சோ ஆல்மோஸ்ட் லைக் இது 100 ரூபாய்க்கு போடுறோம் பட் இல்ல 1000 கணக்குல போட்டோம்னா லைக் எக்ஸ்போனென்ஷியலா போயிருது ஆமா அதுவே நீங்க வந்து ஒரு இன்னைக்கு மளிகை சாமான் வாங்குறீங்க உங்களுக்கு பில்லிங் டேட் வந்து பதினஞ்சாம் தேதி பில்லிங் டேட்டு அதுக்கு முன்னாடி வந்து நீங்க பதினாறாம் தேதி என்ன பண்றீங்க உங்களுக்கு மளிகை சாமா வாங்குறீங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மளிகை சாமா வாங்குறீங்க அதுக்கு அடுத்த ஒரு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நீங்க அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்ட வேண்டியது இல்லை அதுக்கு பிறகு பில்லிங் டேட்டுக்கு பிறகு அவன் வந்து டென் டேஸ் டைம் கொடுக்குறான் அது டென் டேஸோ பிப்டீன் டேஸோ டைம் கொடுக்குறான் சோ அந்த அடுத்த பதினஞ்சாவது நாள் நாற்பத்தி அஞ்சாவது நாள் தான் நீங்க வந்து அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கட்ட போறீங்க கட்டணும் ஸோ அப்போ அப்படிங்கும் உங்களுக்கு அந்த பதினஞ்சாம் தேதி நீங்க கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பெனிஃபிட் அந்த ஆயிரத்தி ஐநூறு உங்க ஃபண்டா இருக்கும் கரெக்ட் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ மூணாம் தேதி நான் ஒரு ஒரு ரெமிட்டன்ஸ் ஒன்னு பண்ணணும் ஒரு ஒன் லேக் காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு வச்சுக்கேன் ஸோ நான் என்ன பண்றேன் மூணாம் தேதிக்கு பதிலாக நாலாம் தேதி போய் காலேஜில் சொல்லிட்டு அந்த கிரெடிட் கார்டை வச்சு நான் கட்டிடுறேன் எனக்கு வந்து பில்லிங் டேட் வந்து எகைன் அடுத்த மூணாம் தேதி தான் நாலாம் தேதி நான் கட்டுற ஒன் லேக் ஃபீஸ் எனக்கு எப்போ நான் போறேன் அடுத்த பதினஞ்சாம் தேதியோ அல்லது இருபத்தி ரெண்டாம் தேதியோ தான் நான் கட்டப்போறேன் எனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸுக்கு எனக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் அதை வந்து யூட்டிலைஸ் பண்றது என்னோட ஆக்டிவிட்டி அதை விட்டுட்டேன்னா நான் இதாயிடும் அந்த டியூ டேட்டுக்கு நம்ம ஜொல்லோன் அதாவது எங்கேயாவது கடன் வாங்கியாவது அந்த கிரெடிட் கார்டை மட்டும் கட்டிடணும் ம் கண்டிப்பா ஏன்னா நீங்க சொன்னது பெரிய விஷயம் லைக் நிறைய பேருக்கு எஸ்பெஷலி மீக்கு வந்துட்டு என்னன்னா இது லைக் அந்த மினிமம் பேலன்ஸ் கட்டிட்டு இருந்தா போதும் போலான் நினச்சிருந்தேன் பட் அதுல எவ்வளவு பெரிய ரிஸ்க் இருக்குன்னு தெரியுது ஸோ தயவு செஞ்சு மினிமம் பேலன்ஸ் கட்டாதீங்க கிரெடிட் கார்டில் அண்ட் ஐ திங்க் சுரேந்திரன் அவங்களுக்கு அது கொஸ்டின் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் திங் கோஹோய் ஓகே அன் மியூட்டனஸ்கு ஹலோ அந்த எக்ஸ்எல் ஷீட்டில் வந்து தேர்ட்டி ஃபிக்ஸ்

இங்க ஒன் டென் இன்ட்ரெஸ்ட் வரும் பட் டோட்டல் அமௌண்ட் தேர்ட்டி சிக்ஸ் தானே வரும் டோட்டல் வந்துட்டு ஒன் தேர்ட்டி சிக்ஸ் டோட்டல் வந்து ஒன்லி ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக தான் இது கொடுத்தது ஆக்சுவல் கால்குலேஷன் கிடையாது அதுக்காக சொல்றேன் நான் இல்லை அது வந்து டுவெல் மந்தால் டிவைட் பண்ணனும் அப்படிங்கிறத என்னோட ஓகே அப்படியா ஆமா த்ரீ பர்சன்ட் த்ரீ த்ரீ ருபீஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பர் மந்த்துக்கு ஒரு சைக்கிளுக்கு வந்து த்ரீ ருபீஸ் ஒன்றும் இல்லை நீங்கள் சிம்பிளாக அப்படியே போட்டுடலாம் ஆறு மூணு அந்த ஹண்ட்ரட் இருக்கு இல்லையா இன்ட்ரஸ்ட் ரேட் தேர்ட்டி சிக்ஸ் டி காலத்துல வந்து ஈக்குவல் டு ஹண்ட்ரட் டிவைடட் பை ஹண்ட்ரட் தேர்ட்டி சிக்ஸ் டிவைடட் பை ஹண்ட்ரட்னு இல்ல இல்ல அதுதான் போட்டிருக்கேன் அதுல பை டிவைடட் பை தேர்ட்டி டுவெல் வருமானது வரணும் வரும் பர்சன்டேஜ்னு வரும்போது டுவெல் வரணும் ஓகே அதாவது மூன்று அதிகமாகும் உங்களுக்கு ஆமா நெக்ஸ்ட் பில்லிங் சைக்கிள் இப்போ இங்க வரும்போது நூத்தி மூன்று ரூபாய்க்கு வரும் ஓகே 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 ஃபைன் நூத்தி முப்பத்தாறு கிடையாது ஆ ஓகே ஓகே சரி இதான் மூணு வட்டின்னு சொன்னீங்க ஓகே சாரி மை பேட் சார் தேங்க்ஸ் கால்குலேஷன் படி இங்க நூத்தி மூணு தான் வரும் ஓகே சூப்பர் ஸோ இங்க தேர்ட்டி சிக்ஸ் பர்சன் இன்ட்ரெஸ்ட்னா இங்க டிவைடட் பை டுவெல் வரும் ஓகே புரியுது கரெக்டு மூன்று மூன்று ரூபா நாற்பது பைசா வரும் இங்க ஆ ஆ எஸ் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு சார் நான் வெங்கட்ராமன் பேசுறேன் ஓகே எனக்கு ஆக்சுவலா நிறைய குட் எக்ஸ்பீரியன்ஸ் பேங்கோட ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ காட் வந்து எப்படின்னா வந்து ஒரு வந்து கோல்டு லோன் வச்சோம் ஓகே அதுக்கப்புறம் அந்த ஒரு பேங்க்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா மார்க்கெட் இதோட இப்ப கம்மி ஆயிடுச்சு நீங்க கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னாங்க நான் தான் உடனே கேட்டேன் சரி இப்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா நீங்க எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டேன் அவங்க என்ன சொல்லுவாங்க இல்லை மார்க்கெட் விட்டா கம்மியாக இருக்கு நீங்கள் கொடுக்கணும் எனக்கு என்ன விஷயம்னா இது எல்லா பேங்க்லையும் இது இப்படி நடக்குமா இல்லை ஸ்பெசிஃபிக் பேங்க்ல அப்படி இருக்கும் ஏன்னா கோல்டு லோன் வைக்கிறதே ஏதோ ஒரு சின்ன ஒரு கஷ்டத்துக்காக தான் வைக்கிறோம் அதுலேயும் வந்து வச்சிட்ட பிறகு வந்து இவங்க வந்து இல்லை கம்மியாயிடுச்சு நீங்க இது திருப்பி கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்கணுன்றாங்க இது எப்படி பாக்குறீங்க இல்லை எல்லா பேங்க்லையும் இது மாதிரி இருக்கா ஐ ஹேட் ஒன் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஒன் பேங்க் ஆ சார் இது வந்து என்னென்னா எல்லா பேங்க்லேயும் வந்து இந்த கான்செப்ட் தான் சார் லோன் டு வேல்யூன்னு ஒன்று இருக்குது ஆர்பிஐ வந்து ஒரு நாம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த லோனுக்கு என்ன வேல்யூ இருக்குதோ தட் மீன்ஸ் டோட்டல் வேல்யூவில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நான் நூறுரூவா லோனோட வேல்யூனாக்கா அதுக்கு வந்து எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் லோன் கொடுக்கலாம் கரெக்டுங்களா இன்னைக்கு அந்த கோல்டோட வேல்யூ வந்து இறங்கி போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் நூறுரூவாங்கிறது பதிலாக தொண்ணூறுரூவா வந்துச்சுன்னா உங்களுக்கு லோன்ட்டு வேல்யூ நான் நாம்ஸை வந்து மீட் அவுட் பண்ண முடியாது அப்போது பேங்க் என்ன பண்ணணுன்னாக்கா அந்த பத்து ரூபா குறையுது பாத்தீங்களா அதுக்கு வந்து ப்ரொவிஷன் போடணும் ப்ரொவிஷன் போடும்போது டவுட் என்ன அப்படின்னா சி நீங்க வந்து நான் கேட்கறது என்ன அன்னைக்கு நான் வைக்கிறேன் அன்னைக்கு நான் இங்க பாக்கணும் சரி நான் என்னைக்கு வச்சிருக்கணும் அன்னைக்கு நீங்க மார்க்கெட் வேல்யூ என்னன்னு பா அப்பனா பாக்கணும் பட் நீங்க ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் கழிச்சு சி மார்க்கெட் ஏறும் இறங்கும்

ரூபா உங்களுக்கு லோனோட அசட்டோட வேல்யூ ஜொல்லோட வேல்யூ வேல்யூ அந்த நூறு ரூபாய்க்கு எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் கடன் கொடுக்கலாம்ங்கிறது பேங்கோட நாம்ஸு ஏன் எழுபத்தஞ்சு ரூபா வச்சிருக்காங்கன்னாக்கா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்தா எண்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் அந்த இயர் ரெண்டுல வரும் நூறுரூவா பொருளை நூறு ரூபாய்க்கு விற்க முடியாது எண்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் தான் மேக்ஸிமம் விற்க முடியும் ரீசேல் வேல்யூ ஏன்னா எஃப்எஸ்வி வேல்யூன்னு சொல்லுவோம் எஃப்எஸ் ஃபோர்ஸ்டு சேல் வேல்யூ சேல் வேல்யூன்னு சொல்லுவாங்க எஃப்எஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க ஸோ எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் விற்க முடியும் ஸோ இப்போ நீங்கள் நூறுரூவா வேல்யூ உள்ள நகை வந்து தொண்ணூறுரூவா குறைஞ்சிருச்சுனாக்கா உங்களுக்கு எஃப்எஸ் வேல்யூ என்ன ஆகும் எழுபத்தாறு ரூபாயோ எழுபத்தஞ்சி ரூபாயோ குறைஞ்சிருது கரெக்டுங்களா கரெக்டு ஸோ எ அப்படிங்கும்போது பேங்க்கில் வந்து அந்த இயர் எண்டில் அவன் ஆடிட்டு க்ளோஸ் பண்ணுறான் இல்லைங்களா ஜொல்லோனுக்கு வந்து லேன் வேல்யூக்கேற்ற மாதிரி அவன் வந்து இப்போ பத்து ரூபா குறைஞ்சிருக்குது இந்த பத்து ரூபாய்க்கு என்ன பண்ணுவாங்கனாக்கா ப்ரொவிஷன் போடணும் அவங்க பேங்க்ல அவங்கள்ட்ட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் அக்கவுண்ட்ல நூறுபா அவங்களுக்கு லோன் வேல்யூ குறைஞ்சு போச்சு அதாவது தட் மீன்ஸ் செக்யூரிட்டி வேல்யூ குறஞ்சு போச்சுங்கற மாதிரி ப்ரொவிஷன் போடணும் ஆ கரெக்ட் சார் அதேதான் எனக்கு இது கரெக்ட் அதேதான் கேட்கறேன் இப்போ நூறுபான்னு நூத்தி பத்து ரூபாய் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் உம் அசெட் அதாவது செக்யூரிட்டி வேல்யூ உங்களுக்கு அதிகமாகுது அவ்வளவுதானே தவிர உங்களுக்கு லோனுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது பேங்க்கை அளவுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க இப்ப நீங்க அவர் சொன்னார் இல்லைங்களா அமெரிக்காவில வந்ததுக்கும் இந்தியாவுல வந்ததுக்கும் அந்த அசட் ஐஆர்ஏசி நாம் பேசல் கம்மிட்டியோட ரெக்கமெண்டேஷனை இந்தியாவில் அடாப்ட் பண்ணது இம்பாக்ட் இது நீங்க நூறு ரூபாய் வேல்யூ நூறு ரூபாய்க்கு இது ரூபாய் வேல்யூ பத்து ரூபா குறஞ்சதுன்னா அந்த பத்து ரூபாயை வந்து நான் வந்து ப்ரொவிஷன் போடணும் ம் என்னோட பேங்க் என்னோட பேங்க்ல என்னோட ப்ராஃபிட்ல பத்து ரூபாயை நான் குறைச்சிக்கிறேன் ரூபா வந்து வாங்குறீங்க உங்களுடைய லோன் சொல்றேன் ரூபாய்க்கு எழுபத்தஞ்சு ரூபா இல்லையா அந்த வேல்யூ வந்து நூறுரூவாங்கும் போது நான் உங்களுக்கு எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்தேன் இன்றைக்கி தொண்ணூறுரூவா ஆகிடுச்சி அதனால் உங்கள் லோன் வேல்யூ கொஞ்சம் குறைச்சிங்க சார் நீங்கள் கொஞ்சம் பணத்தை கட்டிடுங்கன்னு சொல்கிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இல்லைன்னா நாங்கள் வந்து பத்து ரூபா ப்ரொவிஷன் போடணும் பேங்க்குக்கு ப்ராஃபிட் அஃபெக்ட் ஆகும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார்ன்னு கேட்குறாங்க ஏன்னா அந்த இது கா லோன் டு வேல்யூன்னு இருக்குது எல்டிவின்னு சொல்லுவாங்க அந்த எல்டிவி வந்து அந்த பர்சன்டேஜுக்குள்ளே இருக்கணுங்கிறது ஆர்பிஐ நாம்ஸு ஓகே இல்லை கரெக்ட் எனக்கு நீங்கள் கொஞ்சம் டெக்னிக்கலாக இது சொல்கிறீங்க பட் எனக்கு மேலோட்டமாக இது புரியுது பட் ஒன்லி திங் என்ன அப்படின்னா டெக்னிக்கலாக நான் டெக்னிக்கலாக சொல்கிறேங்கிறத விட சார் உங்கள்கிட்ட நான் வந்து உங்கள் சொத்தை நூறுரூவா சொத்தை வாங்கிட்டு நான் உங்களுக்கு எழுபத்தஞ்சு ரூபா கடன் கொடுத்துருக்கேன் சார் ம் நூறுரூவா சொத்துக்கு எனக்கு இன்னைக்கு ரியலை தொண்ணூறு தான் வருது இன்னைக்கு வந்து குறைஞ்சி போச்சு உனக்கு எழுபத்தஞ்சு ரூபா பணம் கொடுத்துருக்கேன் எனக்கு நான் நஷ்டப்பட முடியாது உனக்கு நான் கடன் கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்க கடன்ல எனக்கு பத்து ரூபாய் திருப்பி கொடுத்துரு அல்லது நீ சொத்தை வாங்கிக்க கடனை கொடுத்துட்டு அப்படிங்கறத கான்செப்ட் அதுதான் நான் கேக்குறேன் என்ன சார் இப்போ உங்களுக்கு நான் கடன் நீங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டேக்காங்களா இல்ல இல்ல இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நீங்க எவ்வளவு கொடுக்க போறீங்க எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு அதுக்குள்ள வட்டி தான் கொடுக்க போறீங்க இல்ல அதுதான் அதுதான் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க சேம் லெவல்ல வச்சிருக்காங்க பேங்க் அத வந்து எதுவும் பண்ண மாட்டேங்க பட் இன்க்ரீஸ் ஆகினா மாட்டோம் இல்ல என்னோட இது நோட் வேல்யூ குறையல சார் சார் அது ஒன்னும் பிரச்சனை இல்லை சார் இப்போ சாதாரண தான் அவர் வந்து ஏன் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் ஆர்வம் பண்ற மாதிரி கேட்குறாரு பட் அப்படி கிடையாது உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் இருந்ததுன்னா நீங்க வாங்கிக்கலாம் அதுதான் அவர் சொல்றாரு ப்ரீ அந்த மாதிரி போயிட்டு நீங்க பண்ணிக்கலாம்

இன்ட்ரெஸ்ட் லாஸ் கண்டிப்பா புரியுது ஓ எஸ் ஸோ இதை கிரெடிட் கார்டு தெரிஞ்சிட்டு யூஸ் பண்றது பெட்டர் அண்ட் இன்னொன்னு கேட்டுக்கார் சவாபதி ஒரு கொஸ்டின் கேட்டுருக்காரு வாட் வேர் டு லேர்ன் யூகே யூஎஸ் பேங்கிங் ப்ராசஸ் எனி சஜஷன் டு லேர்ன் ஆன்லைன் எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் த பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் அமண்டட் அஸ் பர் த கண்ட்ரி லா யூகே கண்ட்ரி லாவில் வந்து பேங்கிங் என்ன எடுத்தீங்கன்னா யுகே சென்ட்ரல் பேங்க்கோட ரெகுலேஷன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்ட டீடெயில்ஸ் கிடைக்கும் தெரியல பட் உங்களுக்கு ஃபுல் டீடெயில்ஸ் வந்துரும் லைக் வெப் டெவலப்மெண்ட்ஸ் ஆட்டோமேஷன் ஆர் டெவலப்ஸ் அந்த ஐடி ஸ்டார்ட் லைக் ஐடி ஸ்டார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டார்ட் அப் வச்சிருக்கேன் நான் எப்படி ஐடி ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறதுன்ற மாதிரி கேட்டிருக்காரு அவர் இதுக்கு ஏதாவது சஜஷன் இருக்காது இது வந்து நல்ல கொஸ்டின் பட் அதை எப்படி சொல்லணும்னா இது வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப கேஷுவலாக பிஸ்னஸ் போயிட்டு இருந்தது இன்னைக்கு வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்த பிறகு வந்து நம்ம அந்த மாதிரியான ஒரு ஒர்க் எடுக்கிறதுங்கிறது வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம பேங்க்கில் டேரக்டாக போய் எடுக்க முடியாது இந்த பெரிய கம்பெனிஸுக்கு சப்வேண்டராக போய் எடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேப் பேங்கிங்னு ஒன்று இருக்குது மொபைல் பேங்கிங் மாதிரி டேப் பேங்கிங்னு ஒன்று இருக்குது டேப் பேங்கிங்ங்கிறது என்னென்னா நம்ம டேப் இருக்கு இல்லைங்களா டேபை எடுத்துக்கிட்டு போவாங்க நேராக கஸ்டமர்கிட்ட போய் இகேஒயசி வாங்கிட்டு உடனே அங்கேயே அக்கௌண்ட் ஓப்பனிங் எவ்வளோத்தையும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துருவாங்க அதே டேப்பை எடுத்துக்கிட்டு போவாங்க கஸ்டமர்கிட்ட வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை வாங்கிட்டு வித்ராயல் ஸ்லிப்பு கையெழுத்தை வாங்கிட்டு அங்கேயே பேமெண்ட் கொடுத்துட்டு வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரியான டேப் பேங்கிங் சிஸ்டம் வருது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சின்ன சின்ன வெண்டாஸ் ஆரம்பிச்சிது இவங்க யார்கிட்ட போய் வாங்குவோம்னா பெரிய கம்பெனிஸ் யார் பிஸ்னஸ் பேங்கிங் பிஸ்னஸ் இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி கொண்டு போய் தான் வாங்க முடியும் ஸ்டார்ட்அப்போட இன்னைக்கு பொசிஷன் அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி ஒரு ரெகுலேட்டரி ரிப்போர்ட்டிங்க்காக வேண்டி நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் என்கிட்ட இது இருக்குது ஆர்கிடெக்ட் இருக்கிறாங்க டெவலப்பர்ஸ் இருக்கிறாங்க நான் வந்து ஃபங்க்ஷனல் கைட்லைன்ஸை கொடுக்குறேன் எல்லாமே என்னால் பண்ண முடியுது இப்போ நான் யாருக்கிட்ட போய் நான் வந்து ஒரு பேங்க்கில் போய் டேரெக்டாக எனக்கு கொடுங்கன்னு சொன்னால் அவங்க கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த பேங்க் வந்து தே ஹாவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வித் கோர் பேங்கிங் சொல்யூஷன் வித் ஜம்போன் கம்பெனிஸ் லைக் டிசிஎஸ்ஆர் இன்ஃபோசிஸ் லைக் தட் ஸோ அவங்க டேட்டாவை நமக்கு வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க அவங்க டேட்டா நமக்கு ஷேர் பண்ணாமல் நம்ம இடிஎல் ப்ராசஸோ அல்லது ரிப்போர்ட்டிங்கோ நம்மளால் கொடுக்க முடியாது கரெக்டுங்களா ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும் ஸோ அந்த இன்ஃபோசிஸில் இல்லை உள்ள யாராவது ஒரு பெரிய ஆளோ அல்லது அந்த ப்ராஜெக்ட் மேனேஜரை பிடிச்சி எனக்கு இந்த மாதிரி நான் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து நான் ரிப்போர்ட்டிங் சொல்யூஷன் தரேன் எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய டேட்டாவிலேருந்து உங்களுக்கு வேண்டிய எம்ஏஎஸ் ரிப்போர்ட் தரேன் வேண்டிய ரிப்போர்ட்டிங் ரெகுலேட்டரி ரிப்போர்ட் நான் பண்ணித்தரேன் எனக்கு வந்து இன்னும் செக்யூரிட்டிஸ் என்கிட்ட இருக்குது செக்யூரிட்டி ஆஸ்பெக்டில் நான் இன்னதெல்லாம் பண்ணியிருக்கேன் என்னோடய டெவலப்பர்ஸ் வந்து என்னென்ன ஸ்கில்லு உள்ளவங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்னால் வந்து நீங்கள் பி ரொம்ப டேட்டா லெவல் ஹை லெவலாக இருக்குனாக்கா உங்களுக்கு ஹடு பிளாட்ஃபார்ம்லேயோ பைத்தான் யூஸ் பண்ணியோ உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி அவங்கள்ட்ட வந்து நம்மளோட எஃபிஷியன்ஸை காமிச்சு தான் நம்ம பண்ண முடியும் ஓகே அண்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு ஜி ரவிஜி நிறையா நம்ம பண்ணணும் அதே சமயத்தில் அதை வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராசஸில் பண்ணணும் அப்போதான் வந்து ஃபைனான்ஷியல் செக்டார்ல உள்ளார் நுழைய முடியும் ஓகே அண்ட் ஃப்ரெஷருக்கு வந்து சுரேந்திர கேட்டு இருக்காரு ஸோ ஃப்ரெஷருக்கு வந்துட்டு ஜாப் அப்படி இருக்கு இதில் ரெண்டு இருக்கலாம் ஐடி அதுக்கப்புறம் பேங்கிங்குள்ளே போகிறதுக்கு போறதுக்கு ஃப்ரெஷ்ஷர் இருக்குது ரெண்டுக்குமே எந்த மாதிரி வரலாம் அவங்க பேங்கிங் போகணுன்னாக்கா ரெண்டு வகையான இது இருக்குது ஒன்னு ஐபிபிஎஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்குது ஐபிபிஎஸ் எக்ஸாம் எழுதி அவங்க போகணும் ஐபிபிஎஸ் எக்ஸாம் எழுதி போகணுன்னாக்கா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு அவங்க அந்த ஐபிபிஎஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்க ஸ்கில்லை அதை பேஸ் பண்ணி ஸ்கில்லை கொஞ்சம் அதிகமாக டெவலப் பண்ணி அந்த எக்ஸாமை கெட் த்ரூ பண்ணி ஈஸியாக வேலைக்கு போகலாம் பேங்க்கில் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது அதே மாதிரி பேங்கிங்கில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் நிறைய வரப்போகுது தட் மீன்ஸ் டிமாண்ட் அதிகமாக இருக்குது இந்தியன் பேங்கிங்கில் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு ஆள் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது ஏன் ரீசன் தெரிஞ்சிக்கலாமா சார் ஏன்னா எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் ஆயிடுச்சு இப்போ போக போக எல்லாத்துலையும் ஷார்ட்டேஜ் ஆகுதுன்னு சொல்றாங்க பட் இது எதனால பேங்கிங்ல அதிகமாகுது ஏன் அதிகமாகுதுனாக்கா அன்னைக்கு வந்து பத்து பிரான்ச்சு இருந்ததுனா பிஸ்னஸ் பண்ண முடியும் இன்னைக்கு நூறு பிரான்ச்சு வேண்டியதாக இருக்குது ஒரு சின்ன வில்லேஜ் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல போனோம்னா ஒரு தஞ்சாவூருக்கு பக்கத்துல ஒரு ஐஏஎம்பெட்டங்கிற வில்லேஜ்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பேங்க் பிரான்ச்சே கிடையாது இன்னைக்கு அந்த ஊர்ல வந்து இருபது பிரான்ச்சு கிட்ட இருக்குது ஓகே இருபது பிரான்ச்சிக்கும் உங்களுக்கு ஆள் இல்லை அன்னைக்கு வந்து ஒரு பிரான்ச்சு இருந்ததுன்னா பத்து பேர் தேவைப்படும் நீ இருபது பிரான்ச்சிக்கு ரெண்டு ரெண்டு பேருனா கூட இருபது பேர் தேவைப்படுது கரெக்டுங்களா ஒரு பிரான்சுக்கே மினிமம் மூணு பேர் கண்டிப்பாக தேவை ஒரு பிரான்ச் மேனேஜர் ஒரு ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் ஒரு கேஷியர் இது இல்லாமல் பிரான்ச் ரன் பண்ண முடியாது ஸோ பத்து பிரான்ச் வந்ததுன்னா உங்களுக்கு முன்ன முந்நூறு பேர் தேவைப்படுது இன்னைக்கு ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனில் வந்து நிறைய உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேங்க் பிரான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக அப்படிங்கும் போது உங்களுக்கு ஆபரேஷன் கூடுது இல்லையா அப்போ ஆள் தேவைப்படும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேங்க்கும் ஐபிபிஎஸ்ல வந்து ஒவ்வொரு பேங்க்கு டென் தௌசண்ட்னு ஆள் கேட்பாங்க இதே தான் உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் இல்லை டுவெல் டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பதாயிரம் பேருக்கு மேலே ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க ஏன்னா அந்த சமயத்தில் வந்து ரிட்டையர்மெண்ட் நிறையா இருந்தது அதே ரிட்டையர்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன்லேருந்து டூ தௌசண்ட் தேர்ட்டி ஒன் வரைக்கும் நிறையா இருக்கும் ஏன்னா அந்த பீரியட் ஆஃப் பீப்புள் ஜாயின் பண்ணவங்க இல்லையா சிக்ஸ்டி இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது வெளியில் வராங்கல்ல ஸோ அதை பத்து பேருக்கு அஞ்சு பேராவது உங்களுக்கு ரீஃபில் பண்ணணும்ல போது உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஓகே ஓகே சார் இன்னொன்னு வந்து இப்போ இந்த செக்யூரிட்டி எஸ்பெக்ட்ஸ் மேபி நான் மிஸ் பண்ட்டன என்னன்னு தெரியல இப்போ செக்யூரிட்டி எஸ்பெக்ட் இஸ் ஒன் ஆஃப் தி பேங்கிங் ரைட் சரி நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து பாஸ் வந்து ஷேர் பண்ணக்கூடாது இல்ல இந்த லிங்க் கிளிக் பண்ணக்கூடாது இந்த லெவலுக்கு சோ வேற ஏதாவது மால் ஃபங்க்ஷனரிங் என்னெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணனும் அஸ் எ செக்யூரிட்டி எஸ்பெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா சார் இது தவிர்த்து ஆஹ் உங்களை பொறுத்தளவு மொபைல் பேங்கிங்கில் அன்னெசரி மொபைலில் வந்து அன்னெசரி ஆப்பெல்லாம் வச்சுக்காமல் இருந்தீங்கன்னாலே உங்களுக்கு சேஃபு ரெண்டாவது ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு பணம் கேட்குறாருன்னு சொல்லி நீங்கள் யூபிஐயில் பணம் கொடுக்குறீங்கனாக்கா அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு தடவை ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அது கூட வந்து இப்போ உங்களுக்கு ஏஐயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே டோன்லேயே பேசுகிறாங்க அதுவுமே இப்போ டவுட்டாக இருக்குது ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் கொடுக்கறது நல்லது ப்ளஸ் வந்து உங்களுடைய மொபைலில் வந்து எல்லா டேட்டாவும் ஸ்டோர் பண்ணாமல் வச்சுக்கிங்க ஓகே இதை வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் எவ்வரி சிக்ஸ் மந்த்ஸோ இல்லை த்ரீ மந்த்ஸோ மாற்றிக்கிறது நல்லது இன்னொன்று ரொம்ப நிறைய பணம் வச்சிருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து கூடிய வரைக்கும் இதில் வந்து ஆப்ரேட் பண்ணாமல் வச்சுக்கோங்க மொபைலில் ஆப்ரேட் பண்ணாமல் வச்சுக்கோங்க இன்டர்நெட்டில் ஆப்ரேட் பண்ணுறது வேறு மொபைலில் ஆப்ரேட் பண்ணுறது வேறு ஓகே ஓகே குட் அதுதான் உங்களுக்கு மெயினாக பார்க்க வேண்டியது வேறு எதுவும் ரொம்ப பெரிய இதெல்லாம் ஒன்று இல்லை ஓகே

ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்தராக நான் வந்து பேங்கிங் ஆப்ரேஷன்ஸில் வந்து டெபாசிட் மாடல் எப்படி இருக்குது லோன் மாடல் எப்படி ஆப்ரேட் ஆகுது இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுனா ஐ கேன் ஷேர் இன் அனதர் செஷன் இஃப் கண்டிப்பாக அண்டு பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் வில்லிங் டு டூ நோ இஷ்யூ கண்டிப்பாக

டெஃபினட்டா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் ஐ ஷேர் கண்டிப்பா டெஃபினட்லி ஆல்ரெடி யுவர் ஷேரிங் எ லாட் தேங்க்ஸ் எ தேங்க்ஸ் ஃபார் டேக்கிங் எ டைம் ஐ एक्चुअली ரொம்ப இருமிட்டே இருந்தீங்க ஸ்டில் யூ கண்டினியூட் தி தேங்க்ஸ் இல்ல எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப நாள் திடீர்னு செஷன் எடுக்கும்போது அந்த ஒரு எப்படி சொல்றது அதனால எனக்கு கொஞ்சம் வேற ஒன்றும் நோ ப்ராப்ளம் கண்டிப்பாக கிளாஸிங் பண்ணும்போது ஒன்றும் தெரிஞ்சுக்காது கண்டிப்பா இனிமேல் எல்லா வீக்கும் பண்ணிடலாம் ஸோ தட் உங்களுக்கு இருமல் வராது ஓகே தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ பார்ட்டிசிபென்ட்ஸ் தேங்க்யூ ஆர்மு தேங்க்யூ முரு ஐ ஹாவ் டு தேங்க் முருக பாண்டியன் கண்டிப்பாக நானும் தான் லிங்க் டு லிங்க் வித் யூ கண்டிப்பா இல்லை ஐ ஆல்சோ தேங்க் தேங்க்ஸ் ஜி தேங்க்ஸ் முருகபாண்டியன் ஜி ஜி இருக்கீங்களா